கட்டிட்டு இருக்கீங்க ஹோமத்துக்கு டைம் ஆவுது சீக்கிரம் வாங்க சரிங்கமா முதல்ல இது வாங்கிட்டு வந்திருங்க மீதி லிஸ்ட் சாயங்காலம் தரேன் ஏய் நீங்க போய் பெரிய ரெடி ஆயிட்டாரன் பாருங்க போங்க என்னங்க ஐயரே அம்மா அப்ளாச்சாரிய ஐயர் இன்னும் வரலையா இன்னைக்கு வெங்கடேஸ்வர சுவாமி கோயில்ல பூஜை நடக்குது இல்லையா அத முடிச்சிட்டு ஹோமத்துக்கு வந்துருவாரு ஏழு குண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா எடுத்து வைங்க சீக்கிரம் எடுத்து வைங்க சரி சரி ஹோமத்துக்கு டைம் ஆயிட்டு இருக்குடா சீக்கிரம் வா சரி சரி போலாம் போலாம் ஏய் கிருஷ்ணா இன்னையோட சக்கரபாணி ஆத்துல ஹோமங்கள் எல்லாம் முடியுது நெக்ஸ்ட் ப்ரோகிராம் புடிச்சிருக்கியா மேட்டுபாளையம் பக்த ஆத்துல 5 நாளுக்கு கல்யாணம் புக் பண்ணிருக்கேன் அடுத்த வாரம் வரைக்கும் ஃபுல் பிஸி அண்ணா உன்ன பத்தி மணல் மாஃபியான்னு பேப்பர்ல தப்பா எழுதினவனை அடிச்சு தூக்கிட்டு வந்திருக்கேன் குருநாதா குருநாதா வணக்கம் வண்டியை நிறுத்திட்டு வந்துடுறா சரி குரு நான் பார்க் பண்ணி வந்துறேன் உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க எதுக்குடா ஹோமத்துக்கு தான் இன்னும் டைம் இருக்கு நாதிக்கரையில இருக்கிற மண்ணை நேர்மையா வித்தா என்ன திருடி வித்தா உனக்கு என்னடா லுச்சா பயல கையில பேனா இருந்தா நீ என்ன புடுங்கியாடா பேப்பரை கசக்கிற மாதிரி கசக்கிடுவ அங்கங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கிருஷ்ணமாச்சாரி இந்த வெத்தலை பக்கம் கொண்டு போய் ஹோமத்து கிட்ட வை இன்னைக்கு ஹோமம் கடைசி நாள் சரியா ஹே சுப்பிரமணியம்
நீங்க பூர்ணாகுதி சமர்ப்பயாமி. ஐயா சக்கரபாணி ஐயா, ஹோமம் முடிந்திருத்தோ, இதனோட பலன் எல்லாமே உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. ஐயா, நாளையில இருந்து நீங்க அந்த சேர விட்டு எந்திரிச்சு குதிக்க போறீங்க பாருங்க. ஐயா, என்ன பெரியவர் இப்படி சாஞ்சிட்டாரு? ஐயா ஐயா, என்னாச்சு? என்ன ரெஸ்ட் எடுக்கிறாரா? ரெஸ்டா? ரெஸ்ட் இன் பீஸா? ஐயா ஐயா, என்னாச்சு? My God, he is gone. ये बॉस को नहीं चेंज कर रहे। नहीं यहाँ पर है। आवर कोई सेंड कर। या इधर क्या? डे। पोहेला मोटा या कौन टेंगला या? डे नांगा आवर कॉलेपन लड़ा बिस्तु। आवर नहर मुड़ी दिलते आवर पोई टारे। मर्डर कैसे यहाँ मेला पोटरा दिंगो? यू लायर। आया? ये नहीं आज। आया पेरी या ये पता मुझे चेंज करके जस्ट गान गया। கட்டி போடுங்கடா அவனுங்களே. ஆமா, நீங்க வெண்ணனங்க அப்படியே காம்ப மாறீங்க. குரு கிருங்க, நானும் வரேன். இருக்கடா, இதுக்கு மேல என்னால ஓட முடியாதுடா. கருக்கில குடிங்க. அடே, குனிஞ்சுண்டோ அதனால பொழைச்சிட்டோம், இல்லனா உயிரே போயிருக்கும்டா. வாங்க வாங்க, ஓடிலாம் ஓடிலாம், வாங்க வாங்க, கேப் வந்துருச்சு. அதுக்குள்ள யாரா கேப் புக் பண்ணது? நான் தான் குரு, உட்காருங்க. அண்ணா, அவனுங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கண்ணா. ஐயே, கழுத்து வலிக்குதுங்க ஐயா. ஏண்டா, எங்க வீட்டு ஐயராஜன்னு ஓமத்தை உனக்கு சொன்னா நீ இப்படி ஒரு ஐயராடா கூட்டு வருவ? சொல்றா, அவங்க எங்க? ஐயா, அவனுங்க ஆன்லைன்ல புடிச்சா ஐயா, மொபைல்ல கால் பண்ணி பூஜை பண்ண வர சொன்ன ஐயா. சத்தியமா உங்க வீடு அட்ரஸ் எதுவுமே எனக்கு தெரியாது ஐயா, என்ன விட்டுருங்க ஐயா. ஏய் நாகு, அந்த ஐயருங்களை விடவே கூடாது. கோவில், கோலம், வீடுன்னு ஒரு இடம் விடாம பாருங்க. எங்க பாக்குறீங்களோ அந்த இடத்துல அவனுங்களை வெட்டி போடுங்க. எங்க ஓடுவானுங்க, எங்க ஒளிவானுங்கன்னு நானும் பாக்குறேன். ஆசத் பாய் எங்க இருக்காருங்க? உதருகே நோக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட இருக்கானாடா கிருஷ்ணா. தெரியும் குரு. சலாம் வலைக்கும் கிருஷ்ணா பாய். எப்படி இருக்கீங்க பாய்? நான் நல்லா இருக்கேன் பாய், நீங்க எப்படி இருக்கீங்க? பாருங்க பாய், உங்க மசூதியில நாங்க கொஞ்சம் மீட்டிங் போட போறோம். உங்களது எங்களதுன்னு என்ன இருக்கு பாய்? இது எல்லாமே நமக்கு தானே சொந்தம். எல்லா மனுஷங்களுக்கும் வெவ்வேறு கடவுள் இருப்பானே தவிர பகவான் சப் கேலியே ஏகிதானே சாரி சாப். தேங்க்யூ பாய், ரொம்ப நன்றி. அல்ஹம்துலில்லா. எவ்வளவு நாளைக்கு மசூதியில ஒளிஞ்சிருப்போம்? வேணும்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அவ்வளவு இருந்தா போலீஸுக்கு பயப்படுவா? ரவுடிங்க ஏன் பயப்பட போறா சொல்லு. இப்ப நாம என்ன பண்ணலாம் நீ சொல்லு. அந்த கிழவன் சத்து நம்மள எல்லாம் சாவடிக்கிறானுங்க. என்னண்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கிறது. நாம எங்கேயாவது ஓடி போயிடலாமா? எங்க? அமெரிக்காவுக்கு. அமெரிக்காக்கா? என்னடா, உனக்கு கொஞ்சமாவது மண்டையில மூளை இருக்கா? நம்ம நாட்டு எல்லையை தாண்டினாலும் சாஸ்திரம் வேலை செய்யாது. என்ன பேசுற நீ? நான் அங்க எல்லாம் வரமாட்டேன். குருதேவா, என்ன பேசிட்டு இருக்கே? நம்மளவ யாரும் கண்டங்கள் தாண்டது இல்லையா? அங்க பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்றது இல்லையா என்ன? குருதேவா, சத்த பொறுமையை யோசிங்கோ. நம்ம அமெரிக்காவுக்கு போயிட்டோன்னு வைங்கோ, நமக்கு ரெண்டு அட்வான்டேஜஸ் உண்டு. ஒண்ணு, இந்த திராபிங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். ரெண்டாவது, நம்ம சம்பாவனைகள்ல நிறைய சேஞ்சஸ் வந்துரும். இங்க ரூபானா ரூபாதான், அங்க ஒரு டாலருக்கு 72 ரூபாய். நீங்க ஒரு தடவை நிம்மதியா யோசிச்சல்னா நம்ம வாழ்க்கைய மாறி போயிடும் குருதேவா. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு குருநாத. அந்த ரவுனிக்கு கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம சாவரத்துக்கு பதிலா கிருஷ்ணமாச்சாரி பேச்சு கேட்டு நம்ம அமெரிக்கா போறது நல்லது. என்ன பேச்சு கேட்டு போறது? ஏ, உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அமெரிக்காவுக்கு பிரயாணம் பண்ண போறது இல்ல. சொல்லிட்டேன் குருதேவா. தலை எழுத்து
நம்மாத்துல நாமளே திருடன்கள் மாதிரி வர வேண்டியதா இருக்கு. அதனால தான் குருநாதா நாம கிருஷ்ணமாச்சாரி சொன்ன மாதிரி அமெரிக்காக்கு போயிரலாம். டேய் கண்டங்கள் தாண்டறது சரிடா, கண்டம் தாண்டறனா நம்ம மந்திரங்கள் எல்லாம் வேலை செய்யாதா? அதெல்லாம் பழைய பஞ்சாங்கம் குருநாதா. இப்ப நம்ம ஆளுங்கலாம் வெளியூர் போய் நல்லா சம்பாதிக்கறாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் வர மாட்டேன். நான் அமெரிக்காவுக்கு வர போறதா இல்ல. ஆளை விடுங்கோ. கேளுங்க குருநாதா, ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது புரியல? நான் சொல்றது கேளுங்க குருநாதா. நான் வர மாட்டேன் குருநாதா. சொல்றது கேளுங்க. சொல்றது கேளுங்க. இந்த பாருப்பா என்ன விட்டுடுங்க. நான் வர மாட்டேன். முடிக்காதீங்க. சொன்னா கேளுங்க. என்னது இது? ஓலச்சுவடி இப்படி கீழே விழுந்து கிடக்குது. அடே கிருஷ்ணமாச்சாரி. ஆ குருநாதா. என்னடா இது, இப்படி ஓலச்சுவடிகள் எல்லாம் கீழே போட்டிருக்க? இதெல்லாம் எடுத்து மேல வை. ஏன் கொள்ளு தாத்தா எழுதின ஓலச்சுவடிடா இதெல்லாம். ஏன் ஜாதகம் கூட எப்போ அவர் எழுதிட்டாரு. குருநாதா இதுல என்ன எழுதிருக்குன்னு பாத்தே. எங்க எங்க கூடு. என் வம்சத்துல எனக்கு அப்புறம் மூணாவது தலைமுறையில பிறக்கிற பையனுக்கு கல்யாண யோகம் தாமதமாகும். அவன் ஜாதகப்படி கண்டங்கள் தாண்டி வங்காள வரிகுடாவும் பசிபிக் மகாசமுத்திரமும் ஒன்னா சேர்ற இடத்துல அவனுக்கு கல்யாணம் கைகூடும். அப்படின்னா உங்க கல்யாணம் ஆகாத காரணம் உங்க ஜாதகம் தானே? உங்க தாத்தா உங்களுக்காக எவ்வளவு அழகா எழுதியிருக்காருன்னு பாருங்க. இந்த ஓலச்சுடி என் கண்ணில் இது வரைக்கும் பட்டதே இல்லையே. விசில நீங்க பாக்காம இருந்திருப்பேன், இல்லனா பாக்க மறந்திருப்பேன். ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். அதனால நாம அமெரிக்காவுக்கு போனோம்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும், நம்ம பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். குருநாதா அவங்க நம்ம அட்ரஸ் கண்டுபிடிச்சாங்க. எனக்கு எதுவும் தெரியாது. நம்ம ஆதார் கார்டு கூட கிழிஞ்சிரும் நினைக்கிறேன். சீக்கிரம் அந்த ஐயர்களை வெட்டி தள்ளுங்கடா. நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன். குழந்தைகளே, இயேசுவை நம்புங்கள், உங்கள் மேய்ப்பாளர் அவரே. பிரபுவை பிரார்த்தியுங்கள், உங்களை துன்பக் கடலிலிருந்து காப்பார். வாருங்கள் குழந்தைகளே, வாருங்கள். இணைவதற்காக வந்தீர்களா? இல்லை, சோந்து போய் வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். குழந்தைகளே, பகவத்கீதை, பைபிள், குரான் எல்லாமே ஒன்றுதான். மனிதர்கள் அனைவரும் ஒன்றுதான். ஆமென். ஜென்டில்மேன், வாய மூடிட்டு வந்து உட்கார். சரி குருநாதா. அண்ணா சர்ச்சுக்குள்ள போயிருப்பானுங்க. அவங்க சர்ச்சுல ஐயரங்கடா இருக்க போறாங்க. ஃபாதர் தாண்டா இருப்பாங்க. வாங்கடா. அடே கிருஷ்ணா, இந்த டார்ச்சர் என்னால தாங்க முடியலடா. அதனாலதான் நம்ம கிருஷ்ணமாச்சாரி சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கு போறதுக்கு ஒத்துக்கோங்க. சரி, தப்பிக்க வேற வழி இல்ல, நான் வரேன். ரொம்ப சந்தோஷம் குருநாதா. என்னடா சந்தோஷம், அமெரிக்காவுக்கு போனா நமக்கெல்லாம் அங்க யாரா வேலை கொடுப்பா? அது வந்து குரு, அந்த ஊர்ல என் ஃப்ரெண்ட் ஆதித்யன் ஒருத்தர் இருக்கான். ஆதித்யாவா? அவன் யாரா? ஆதித்யாவுக்கு லாஸ் ஏஞ்சலஸ்ல இருக்க வெங்கடேஸ்வர சுவாமி கோவில்ல நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. அங்க உங்களை பெரிய பூசாரியா, இவனை சின்ன பூசாரியா, இவனை ட்ரஸ்டியா, நான் கேஷியரா வேலைக்கு சேர்ந்துடலாம். டே கிருஷ்ணா, நாம அமெரிக்காக்கு போறோம்ல. என் தாத்தா என் ஜாதகத்தில் எழுதின மாதிரி வங்காள வரிகுடால இருக்கிற தண்ணி எடுத்து பசிபிக் மகாசமுத்திரத்துல கலக்கினா அங்க எனக்கு. ஓ, அவ்வளவுதானே பிரவீன். நீ அர்ஜென்டா பீச்சுக்கு போய் அங்க இருந்து கொஞ்சம் தண்ணியை புடிச்சிட்டு வந்துரு. Take out belt, electronics, jacket, shoes. அடி ஹதி, செருப்பு கூட கழட்டணுமாமே. ஆமாடா, துணியை தவிர மத்த எல்லாத்தையும் கழட்ட சொல்றான். இதுக்கு தான் அமெரிக்காவுக்கு வரலன்னு. குருநாதா, இது வேற நாடு. இங்க உங்களுக்கு டவுட் வந்ததுனா எப்படி வேணாலும் செக் பண்ணுவாங்க. அத மாதிரி ரொம்ப பேசினா உங்களை தூக்கி ஜெயில போட்டாலும் போட்டுருவாங்க. குருநாதா, செயின கேட்டுடுங்க. என்னடா இது, கோயின் கோயின் சத்தம். What is this? Lift your shirt. You shot. இப்ப நான் உங்களை ஆசீர்வாதம் பண்றேன்.
Loga samasta sugino bhavandu. Swa, swa, swa. What's it doing? Actually, nallarungo, nallarungo. He's giving you a Hindu blessing. Yeah, yeah, yeah. Oh. குருநாதா, உங்ககிட்ட அர்ஜென்ட்டா ஒரு உண்மையை சொல்லணும். இப்ப எதுவும் சொல்லாதரா, நான் கேட்க மாட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயம் குருநாதா. அமெரிக்காலக பாக்க விடுறா. ஆஹா, என்ன பில்டிங், என்ன பில்டிங்! ஆஹா, சூப்பர். அமெரிக்கா பிரமாதமா இருக்கடா கிருஷ்ணா. உன் ஃப்ரெண்ட் ஆதித்யா இருக்கான்னு சொன்னியோ இல்லையோ? அவனுக்கு போன போடு, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கோயிலுக்கு போலாம். அது நம்பரு குருநாதா. அது அதே குருதேவா நம்பரா? என்னடா உளற? அவன் நம்பர் இல்ல குருநாதா. நம்பர் இல்லையா? ஆதித்யான்னு ஒருத்தனே இல்ல குருநாதா. ஆதித்யாவே இல்லையா? என்ன பண்ண போறோம்? சாமி என்ன விட்டா போதுண்ட சாமி, இந்த தேசத்துல எங்களுக்கு சோறு அத காமி. மூட தூக்க வச்சா, டப்ப பொட்டியும் தூக்க வச்சா, நெத்தியில் சித்திர காணும் போடா, நீயும் போடா. பணங்கையில் இல்ல, அது அவங்கிட்ட சொல்ல, பசி என்ன கொள்ளுதடா, உன்னை கடிச்சுக்கவா. அடனா என்ன செய்ய, இந்த மனுஷ பயல வைய, என் தலைவிதிய தலையில் அடிச்சு என்னத்த சொல்லுவேடா. போகாதே அமெரிக்க யாத்திரை, நம்மளோட கோச்சாரம் எல்லாம் போச்சிடா. ஆச்சாரம் நம்மளின் மூச்சடா, அட அவச்சாரம் இங்கே ஆச்சடா. போகாதே அமெரிக்க யாத்திரை, நம்மளோட கோச்சாரம் எல்லாம் போச்சிடா. ஆச்சாரம் நம்மளின் மூச்சடா, அட அவச்சாரம் இங்கே ஆச்சடா.
பிச்சு இல்ல வெள்ளக்காரிய பாருண்டா அட உண்மை என்ன இப்பொழுது சொல்லி தொலையண்டா அட செல்பி போட்டோதா நான் எடுத்துக்க வேண்டா அட வெள்ளக்காரி கைய தொட்டு ராசி சொன்னேண்டா அட ஏண்டா இந்த கோபம் அட என்னாச்சு மோசம் நீ சூசைட் பண்ணி இப்போ சாக வேணானே ஒன்னு விட்ட முஞ்சி எகிறோம் அட அடிச்ச செவி கிளியும் என்ன புடிச்சு ஆட்டும் கெட்ட கரகம் நீயே நீ தாண்டா அமெரிக்க யாத்திரை நம்மளோட கோச்சாரம் எல்லாம் போச்சிடா ஆச்சாரம் நம்மளின் மூச்சடா அட அவச்சாரம் இங்கே ஆச்சடா போகாதே அமெரிக்க யாத்திரை நம்மளோட கோச்சாரம் எல்லாம் போச்சிடா ஆச்சாரம் நம்மளின் மூச்சடா அட அவச்சாரம் இங்கே ஆச்சடா டேய் தூங்குனது போதும் கிந்திரிங்கடா குருநாதாங்கடா இங்க இருக்கிறதே ரெண்டு ரூம் அதுல ஏதாவது ஒரு ரூம்ல இருப்பாரு போய் பாருண்டா டேய் அந்த ரெண்டு ரூம்லயுமே இல்லடா இங்க இல்லனா அவரு எங்க போயிருப்பாரு சீதா நாயக கோவிந்தா ஸ்ரித பரிபாலக கோவிந்தா ஆர்த்த போஷக கோவிந்தா ஆதி புருஷ கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கட ரமணா கோவிந்தா குருநாதா என்ன இது எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இங்க என்ன பண்றீங்க ரூமுக்கு போலாம் வாங்க டேய் நான் வர மாட்டேன்டா இந்த ரெஸ்டாரண்ட் பப் சூப்பர் மார்க்கெட் இதுல எல்லாம் நான் வேலை செய்ய மாட்டேன் இந்த கோயில் ட்ரஸ்டியை புடிச்சுண்டு கோயிலை க்ளீன் பண்ற வேலையை செஞ்சாலும் செய்வேனே தவிர உங்க கூட வர மாட்டேன் பாத்தியா கோவில் தர்மகர்த்தாவே வர்றாரு ஐயா 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 வணக்கம் ஐயா என் பேரு அப்ளாச்சாரி நம்ம ஊரு இந்தியால நல்ல புரோகிதன்னு பேர் எடுத்தவன் தப்பான அட்வைஸ கேட்டுண்டு இந்த அமெரிக்கால வந்து மாட்டிக்கிட்டேன் நீங்க பெரிய மனசு பண்ணி இந்த கோவில்ல எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் புண்ணியமா போகும் எல்லாரும் ஆரத்தி எடுத்துக்கோங்க சாமி இப்ப இங்க பாட்டு பாடின அந்த பொண்ணு எங்க தெரியலையப்பா அந்த பொண்ணு யாருன்னு தெரியாதுங்க இந்த பக்கம் தான் போனாங்க தேங்க்யூ ஆண்டி There was a girl singing inside. Did you see her? Yeah, she went that way. என்ன கிருஷ்ணா ஏதோ மகாத்புதத்தை பார்த்த மாதிரி நிக்கிறேன் மகா அற்புதமே தான் குருநாதா மிஸ் ஆயிடுச்சே அந்த அற்புதத்தை அப்படியே வையே இப்ப உனக்கு ஒரு ஆனந்தகரமான விஷயத்த சொல்றேன் என்னது எனக்கு இந்த கோவில்ல பூசாரி வேலை கிடைச்சுடுத்துடா அப்படியா சூப்பர் குருநாதா அடே நாளைக்கு இந்த சாந்தா மோனிகா பீச்சுக்கு போனண்டா எதுக்கு எதுக்குன்னு உனக்கு தெரியல தண்ணியில தண்ணி கலக்கணுமோ இல்லையோ அடே கிருஷ்ணா நீ என்னோட சின்ன பையன் தான் நான் உங்ககிட்ட இதை சொல்லக்கூடாது இருந்தாலும் அந்த வளைவு நெளிவு குருநாதா இந்த தண்ணியை கொண்டு போய் அந்த தண்ணியில சங்கமம் பண்ணிட்டா என் தாத்தா அந்த ஓலைச்சுவடியில் எழுதின மாதிரி நேக்கு கல்யாண யோகம் கை கூடுமில்ல கண்டிப்பா குருநாதா சுவாமி ஏ பிரம்மச்சரியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு அழகான பொண்ணை காட்டேன் This is the first time, honey, we're getting together. Oh, baby, I feel so good.
You never told me want to marry by December. Oh man, I wish I could. We saw the stars and the moon together. Sugar, you were my only feather. I want to bathe in your loving shower. Never thought I'd kiss in my life forever. ஒருவேளை ஊர்ல பார்த்த அந்த ஓலைச்சுவடி எல்லாம் டூப்ளிகேட்னு தெரிஞ்சா குருவுக்கு உயிரே போயிடும் போல இருக்கு. அப்படின்னா அந்த ஓலைச்சுவடி அவரோட தாத்தா எழுதலையா? அப்படின்னா நீ தான் எழுதுனியடா. அந்த விஷயம் குருக்கு தெரிஞ்சா அவரு பொட்டுன்னு போயிடுவாரே. நீ மூடு. ரேணுகா, யோ யோ கம் ஆன் கர்ல்ஸ், லுக் ரேணுகா, யோ யோ கம் ஆன் கர்ல்ஸ், ஷீ இஸ் ரேணுகா, கிட்டி கிட்டி பை கே ரேணுகா. ஓ செக் இட் அவுட், செக் செக், டைம் ஆகுது வா. உங்களை இதுவரைக்கும் நான் இந்த கோவில்ல பார்த்ததே இல்லையே. ரீசன்ட்லி அப்பாயிண்டட். என் பேர் சுரேகா, நான் அப்பப்போ இந்த கோயிலுக்கு வருவேன். என் பேரு அப்பளாச்சாரி, நான் எப்பவுமே இங்கதான் இருப்பேன். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கும்பகோணங்க. ஓகே, நான் இங்க தமிழ் அசோசியேஷன்ல எக்ஸிகியூட்டிவா வர்க் பண்றேன். உங்களுக்கு இங்க ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கேளுங்க. கிருஷ்ணா, குருநாதா, நேத்து ஜலத்தை அங்க கொண்டு போய் சங்கமம் பண்ணோம் இல்லையோ, இன்னைக்கு இவ வந்து என்ன தொட்டுண்டா? என் தாத்தா எழுதுனதெல்லாம் கரெக்ட் தான்டா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, இங்க பாருங்க. எங்க குருநாதா பூஜை பண்றது மட்டும் இல்லாம ஹோமோ கல்யாணம் எல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணுவாரு. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. ஓ, தட்ஸ் நைஸ். கொஞ்ச நாள்ல எங்க பாஸோட மேரேஜ், அதனால நிச்சயதார்த்தத்துல இருந்து கல்யாணம் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நாளைக்கு என் பாஸ் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். Good morning, boss. Good morning. ஆமா, இவன் யாரா? எல்லாரையும் கையாலே நசுக்கிறோம் போல இருக்கு. சத்தம் போட்டு பேசாதீங்க குருவே, செஞ்சாலும் செஞ்சிருவான். பாஸ், நான் சொன்ன இருங்க, இவர் அப்பளாச்சாரி, அவர் கிருஷ்ணமாச்சாரி. வணக்கம் ஐயரு. ஐயா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நிச்சயதார்த்தத்துலேருந்து கல்யாணம் வரைக்கும் எல்லாமே சாஸ்திரப்படி நடக்கணும். சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் எங்கள் குருநாதர் பாயச மாதிரி கரைச்சி குடிச்சிருக்காரு, உங்கள் கல்யாணத்தை பேஷாக நடத்தி வைப்பார். சுரேகா, பாஸ், ட்ரான்ஸ்ஃபர் $25,000 இந்த யாக்கும். ஓகே பாஸ். இதை பாருங்க, பொண்ணு பையனோட ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா நிச்சயதார்த்தத்தோட முகூர்த்தத்தை நான் சொல்லிடுறேன். என்ன குருதேவ, அப்பவே மடக்கிட்டீங்களா? ஆல்மோஸ்ட். வாங்க ஐயரே, உள்ள போலாம். வாங்க வாங்க. குருநாதருக்கு நமஸ்காரம் மாடி, முகூர்த்தத்தை படிக்கிறேன்.
என்னடாச்சு கண்ணுல ஜலத்தோட நிக்கிறா? அந்த பொண்ணு கண்ணுல வர கண்ணீரை விட்டுட்டு நம்ம பைய கண்ணுல வர கண்ணீரை பாருங்க. என்னடா இவன் கண்ணுல ஜலம் நிறைஞ்சிருக்கு? அடே கிருஷ்ணா, என்னடா இங்க நடக்குது சொல்றா? என்னடா நடக்குது? உன்னை பார்த்து அந்த பொண்ணு ஏன்டா அழணும்? அது மட்டும் இல்லாம அவ அழறத பார்த்து நீ ஏன்டா அழணும்? அடே அடே, நான் உன்னதான கேக்குறேன், ரோபோ சினிமால ரஜினிகாந்த் மாதிரி அசையாம அப்படியே நிக்கிறியடா. இங்க பாரு, இப்படியே நின்னுட்டு இருந்தா நான் அமெரிக்கா விட்டு இந்தியாவுக்கே போயிருவேன். நான் அமெரிக்காவுக்கு வந்தது ரேணுக்காக தான், ரேணுக்காக தான். ஹோமோ செய்யறதுக்காக நாம சக்கரபாணி ஐயா ஆத்துக்கு போனப்பவே அவங்க பேத்தி ரேணுகா அமெரிக்காவில இருந்து வந்திருந்தாங்க. தாத்தா, தாத்தா, நான் வந்துட்டேன். ஏ வீணா போனவனே, ஐயா சீக்கிரம் வாடா, அமெரிக்கால இருந்து பேத்தி வந்திருக்கா. தாத்தா, ஏன் தங்கமே, வாடா வாடா, வா 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 வா. ஐ அம் சூப்பர் ஃபைன் தாத்தா, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். பாத்து எவ்வளவு நாளாச்சு. மாமா, ஹாய் பெரியத்த. ஹலோ பெரிய மாமா. எப்படிமா இருக்கு? ஐ அம் ஃபைன், ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன். சின்ன மாமா, பையனா எப்படிமா இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. எப்படிமா இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வித்யா, சீக்கிரம் உள்ள வா. என்னமா அது? தாத்தா, இது ஸ்பெஷல் வீல் சேர். சாரி. அம்மாடி ஜாக்கிரதை. என்னமா இதெல்லாம்? தாத்தா, இது எலக்ட்ரிக் வீல் சேர், உங்களுக்காக அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்தேன். அமெரிக்கா? இனிமேல் நீங்க இங்க போறதுக்கு அப்புறம் அங்க போறதுக்கு யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன அதுல உட்கார வைங்கடா. அம்மா, என்ன நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக உன்னோட அப்பா அம்மா உன்னை விட்டுட்டு போயிருக்காங்க அம்மா. ஆனா உன்னை பாத்துக்கிறதுக்கு தான் அவங்க இல்லாம போயிட்டாங்க. சரி சரி, நீ உள்ள வாமா, அழாத. எல்லாரும் சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. இன்னையில இருந்து நம்ம வீட்டுல ஹோமம். அடே கிருஷ்ணமாச்சாரி, பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். வாழை இலையில இருந்து வெத்தலை வரைக்கும் எல்லாமே ரெடியா இருக்கு. இந்த ஹோமத்தை மட்டும் நாம அற்புதமா பண்ணிட்டோம் வைங்கோ. இத பார்த்தே நமக்கு ரெண்டு ஆர்டர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அடே பைத்தியக்காரா, நான் மட்டும் உட்கார்ந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வை, சாட்சாத் அந்த வெங்கடாஜலபதி சுவாமியே சந்தோஷப்படுவாரா? அப்படின்னா சூப்பர். வெள்ளி கலசம் வேணும்னு வீட்டுக்காரங்கிட்ட கேட்டிருந்தேன், அதை போய் வாங்கிட்டு வா. சரிங்க குரு. மாமா, மாமா ஐயப்பா, மாமா, மாமா ஐயப்பா, சர்வகலாமய நாக விலாசம். யாரும் பார்க்கல, நான் பார்த்துட்டனே. அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸ்ரீனிவாசா. கிருஷ்ணா. அடே கிருஷ்ணா. ஸ்ரீனிவாசா, இவன் என்ன இப்படி ஆடிண்டே வர்றான்? என்ன சௌந்தர்யம் பிரபு! அபச்சாரம், அபச்சாரம், தப்புடா சாரி. என்ன அபச்சாரமா இருந்தாலும் சரி, அழகு அழகுதான் பிரபு.
அடே கிருஷ்ணா, அப்ப குருநாதா ஒரு சின்ன டவுட். என்னடா, சௌந்தரியம் சிறந்ததா இல்ல ஆச்சாரம் சிறந்ததா? அதுல என்னடா டவுட், சௌந்தரியம் தான் சிறந்தது. உங்களை பார்த்தா தெரியாது, ஆனா உங்களுக்குள்ளயும் நிறைய சரசா இருக்கு. சரசத்தை எல்லாம் அப்புறம் பாப்போம், முதல்ல கலசத்தை கொடு. என்ன ஐயர, ஹோமத்துக்கான ஏற்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் ரெடியா இருக்கு ஐயா, இன்னும் 5 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி இருக்கீங்க தாத்தா? வணக்கம். வாமா வா, இந்த பொண்ணு எங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு. வணக்கம் சாமி. வணக்கங்க தாத்தா, நாங்க போய் பூஜையை ஸ்டார்ட் பண்றோம். சந்தோஷமா. ஐயா வணக்கம்ங்க பெரிய ஐயா. ஆ வாங்களாயிரே வாங்க. ஐயா ஒரு காலத்துல இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே நீங்க தான் பெரிய லாயர். உங்ககிட்ட சிசினா இருந்தா நானே இந்த லெவலுக்கு வந்திருக்கேனுங்க. தயவு செஞ்சு என்னை வாங்க போங்கன்னு மட்டும் கூப்பிடாதீங்க ஐயா. ஹோமம் இன்னைக்கு முதல் நாள் இல்லீங்களா, அதான் சாமி கும்பிட்டு போலான்னு வந்தனுங்க. நல்லது ஐயா. சொந்தக்காரங்க சுமங்கலி எல்லாம் உட்காருங்கோ. ஹோமம் நடத்துறது என்னமோ அவங்கதான், ஆனா பலன் எனக்கு கிடைச்சிரும் போல் இருக்கே. அடே அந்த கண்ணாடிய கொடு. கண்ணாடியில குருநாதா, இந்தாங்க ஸ்டீல் பிளேட். ஐயா சக்கரபாணி ஐயா, ஹோம குண்டம் ரெடி ஆயிடுத்து. இத இப்ப யாரு பத்த வைக்க போறேன்? பேத்தி பத்த வைப்பா. அம்மாடி ரேணுகா. யாகங்கள், பரிகாரங்கள், விரதங்கள், பிரார்த்தனைகள், புரஸ்காரங்கள் எல்லாமே திவ்யமா பண்ணித்தரேன். அம்மாடி வந்து ஹோம குண்ட ஏத்துமா. அத்தியாயம் சமாப்தம் ஆயிடுத்து, இனி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம். எங்க நான் போய் சமையல் வேலையை பார்க்கலாம். கொஞ்சமா போதுங்க. பிரசாதம் எங்களுக்கும் தரலாமே. நீங்க தான் பிரசாதம் எங்களுக்கு தரணும் சாமி. நாங்க எப்படி உங்களுக்கு தர்றது? நாங்க உங்களுக்கு தந்தா பிரசாதம், அதுவே நீங்க எங்களுக்கு கொடுத்தா அது மகா பிரசாதம். உங்க பேரு சொல்லவே இல்லையே. என்னடா நீ பாட்டுக்கு தனியா பேசிக்கிட்டு வேகமா போயிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல குருநாதா, கொஞ்சம் பர்சனல் வேலையா போயிட்டு. சரி சரி சரி, நீ உன் பர்சனல் வேலையை பாரு, நான் என் பர்சனல் வேலையை பாக்குறேன். சரி குருநாதா. What a fantastic Indian tradition. ஐயர் ரொம்ப நல்லாவே பூஜை பண்ணாரு. ஐயர்னா சாதாரண மனுஷங்கள்ல தெய்வ அருள் நிறைஞ்சவங்க. அவங்க கிட்ட நிறைய வணக்கம். வணக்கங்க. வணக்கம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நான் உங்களை முழுசா பாத்துட்டேன். தங்கச்சி முன்ன கிடையாதுமா, இவங்களை தான் பார்த்தேன். நிகழும் சுபானு வருடம் ஸ்ரீ ஹேவலம்பி திதி நடக்கும் பொழுது வைசாக சுத்த சதுர்திசையில புதன்கிழமை உத்தர நட்சத்திரம் உச்சத்துல இருக்கும் போது மீன லக்னத்துல அதிகாலையில 4:32 உங்களை முழுசா பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. உன் தலையில நான் கல்ல தூக்கி போன. வயிற்றுக்கு சாப்பாட்டு சாப்பிடுறீங்களா இல்ல இந்த தேங்காய் முடிய சாப்பிடுறீங்களா? இந்த அழகு பாப்பாவ பிறந்த பாப்பா மாதிரி பாத்துட்டீங்களா? Just shut up. என்னங்க இந்த விஷயத்தை இங்கேயே மறந்துடு, யார்கிட்டயும் சொல்ல கூடாது. 4 பேருக்கு சொல்றதுக்கு இது என்ன நலங்காக? லக்ன நட்சத்திரம் அது எனக்குள்ளேயே நான் ஒளிச்சு வச்சுக்கிறேன். உனக்குள்ள கூட இருக்க கூடாது, அழிச்சிடு. சரிங்க சரிங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஸ்ரீனிவாசா
இனிமேல் உங்களுக்கு போர் அடிக்காது தாத்தா. இதுல லாகிரி லாகிரி பாட்டுல இருந்து பேசிக்ரி பாட்டு வரைக்கும் எல்லாமே இருக்கு பாருங்க. உங்க சின்ன வயசு போட்டோல இருந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோட போட்டோவும் இதுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு ஃபுல்லா டைம் பாஸ் ஆகும் தாத்தா. பாருங்க இதுல செல்ஃபி வீடியோ கூட நாம எடுக்கலாம். சொல்லுங்க தாத்தா, உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நான் தானே. உங்க பாட்டின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. என் கூட 60 வருஷம் ஒன்னா இருந்து என்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டா. இங்க பாருமா, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை நீ தான் தீர்த்து வைக்கணும். கவலைப்படாதீங்க தாத்தா, உங்க ஆசைய நான் தீர்த்து வைக்கிறேன். அது ஒண்ணு இல்லம்மா, உன் பாட்டியோட அஸ்தியை காசியில கரைச்சாங்க. நாளைக்கு நான் போனதுக்கு அப்புறம் என்னோட அஸ்தியையும் காசியில தான் கரைக்கணும்மா. ஏன் தாத்தா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க கையால தான் என்னோட கல்யாணம் நடக்கணும். என் குழந்தைகளை நீங்க தான் வளர்க்கணும். அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அடேங்க அப்பா, உனக்கு நிறைய ஆசைங்க இருக்கு. வா 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 வா, போய் சாப்பிடலாம் வா. அடே கிருஷ்ணா, குருநாதா, ஹோமாலாம் எப்படிடா இருந்தது? திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துல எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிட்டீங்களே. குருநாதா, நீங்க பண்றது நல்லா இல்லாம போகுமா? எல்லாம் அந்த ஸ்ரீனிவாசன் அருள் தான். ஐயா, ரெண்டாவது நாள் ஹோமமும் நல்லா நடந்து முடிந்துடுத்து சமாப்தம். அந்த பொண்ணு யார பத்தி கண்ணடி இது? யார்ல கேளு. ரொம்ப கற்பனை பண்ணாதீங்கடா, அவ கண்ணடிச்சது உங்களை பார்த்து இல்ல என்ன பார்த்து. குருநாதா, ரெண்டாவது நாளே அவங்களை மடக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் நாளே அவளை உழ வச்சிட்டா. என்ன வேர்வை, மொத்தமா நனைஞ்சுடுத்து. இந்த டவல தொடச்சுக்கோங்க குருநாதா. என்ன மனசுலயே வச்சுப்பாரு, யாருக்கிட்டே சொல்ல மாட்டாரு. என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்கு பவுன தள்ளி விட்ட? அன்பேலன்ஸ் ஆயிடுச்சு. அன்பேலன்ஸ் ஆயி கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அடே கிருஷ்ணமாச்சாரி, ரொம்ப ரொம்ப நன்றி தாத்தா. நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா இந்த நேரத்துக்கு எனக்கு. தாத்தா, அந்த போட்டோல உங்களுக்கு மீஸ் இருக்கு, இப்ப இல்லையே? அதா, சின்ன வயசுல என் பேத்திக்கு நான் முத்தம் கொடுக்கும் போது மீச குத்துது தாத்தான்னு சண்டை போடுவா. அவ்வளவுதான், அன்னையில இருந்து நான் மீசைய வளர்க்கறதே இல்ல. பேத்தி மேல அவ்வளவு பாசம். இங்க பாரு அப்பலாச்சாரி, நீயும் உன்னோட பேத்திக்கு மீச குத்துன்னு தானே நீ மீசை எடுத்துட்ட? இல்லங்க, எங்க குருநாதருக்கு இன்னும் கல்யாண யோகம் வரவே இல்ல. நிறைய தோஷத்துக்கு நிவாரணம் எல்லாம் பண்ணிட்டோம், ஆனா இன்னும் தோஷம் போகவே இல்ல. நல்ல சம்பந்தத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹோமம் முடியறதுக்குள்ள அமைஞ்சிரும் நினைக்கிறேன். என்னது குருநாதா, அவங்க உங்களை பார்த்து கண்ணடிச்சுட்டு போறாங்க? கேட்ச் பண்ணிட்டியா? எங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கு. ஐயா, அப்ப நாங்க கிளம்புறோம். நல்லது, சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீக்கிரமே கல்யாண பிராப்தி ரஸ்து. நீ என்ன குமிஞ்சா? வா, எனக்கும் தான் வரையா. எனக்கு இந்த ஊர் எதனால பிடிக்குது தெரியுமா? இந்த மாம்பழத்தினாலதான். ஏ வித்யா, இந்த மேங்கோ ஸ்டோரிய ஸ்டாப் பண்றியா? அந்த கிருஷ்ணாவை ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஹே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சொல்ல. நான் மட்டும் அவன் கிட்ட போய் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கிருஷ்ணா கிருஷ்ணா சாஷ்டாங்க நமஸ்காரம் எப்படி செய்யணும் சொல்லித்தானு கேக்குறேன். அப்ப அவன் சாஷ்டாங்கமா கவுந்து படுப்பான்.
அப்ப நீ வேகமா ஓடி வந்து அவனோட முதுகு மேல ஏறி குதிக்கணும். புரிஞ்சிருச்சு? அவன் முதுகு உடைஞ்சிரும், உன்னோட பகையும் முடிஞ்சிரும். கிருஷ்ணா, கிருஷ்ணா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இங்க பாரு கிருஷ்ணா, எனக்கு ஒரு விஷயம் சொல்றியா? நீங்க தாராளமா கேளுங்க, அவர் நல்லா சொல்லுவாரு. எங்களை மாதிரி பொண்ணுங்க சாஷ்டாங்க நமஸ்காரம் எப்படி பண்ணணும்? ரொம்ப சிம்பிள்ங்க, இப்ப காட்டுறேன். இப்படி மண்டி போட்டு உட்கார்ந்து இப்படி கும்பிடணும். அப்படியா? அப்போ ஆம்பளைங்க எப்படி கும்பிடணும்? அதுக்கு என்னங்க, ஆம்பளைங்க எப்படி சாஷ்டாங்கமா ஆசீர்வாதம் வாங்கணும்னு நான் இப்ப செஞ்சு காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு அப்படியே செய்யணும். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிருக்குமா, சில்லுன்னு காத்தும் பச்சை பசையல்னு வயலையும் பார்த்து. இனிமே நான் தான் இருக்கல தாத்தா, இனிமேல் டெய்லி உங்களை இதே மாதிரி வெளியில கூட்டிட்டு வரேன். சரி ஐயா. வணக்கங்க ஐயா. ஆ வணக்கம் ஐயா. யாரு, எந்த ஊரு நீயு? இங்க ஒண்ணும் பூஜை புனஸ்காரம் நடக்கல, நடக்க போறது கொலை. தசாவதாரம் கெடுத்து கெட்டத அழிச்சு நல்லத காப்பாத்தின விஷ்ணு மூர்த்தியுடைய உபாச கண்டானா, என் கண்ணு முன்னாடி எந்த தப்பும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அடே கிருஷ்ணா, இன்னைக்கு ஹோமம் நடக்கிற மாதிரி தெரியலையே, இன்னைக்கு மரண ஹோமம் தான் நடக்கும் போல் இருக்கு. ஐயா சக்கரவாணி ஐயா, யாருங்க ஐயா உங்க எல்லாரும்? தெரியல. குருநாதா அவங்கள பாத்துக்கோங்க. அவங்க எல்லாம் அக்ரஹாரத்துல இருக்கிற ஐயர் நினைச்சியோ? அவங்க எல்லாம் ரவுடிங்கடா. ஏய் நில்லுங்கடா. அடே உங்களுக்கு கூப்பிடுறேன், அங்கே நில்லுங்கடா, வராதீங்கடா. அடே கிருஷ்ணா, இங்க வந்து இந்த பொண்ணை காப்பாத்துறா. பண்டல்வாடா Hey!
சேத்திய கொலை பண்ண முயற்சி பண்ணது யாரு எனக்கு உடனே தெரியும். எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, வாய திறந்து பேசுங்க. நீங்க அனாவசியமா டென்ஷன் ஆகுங்க மாமா. வந்தவங்க நகைக்காக தான் வந்திருப்பாங்க. அவங்க நகைக்காக வந்தவங்க இல்லைங்கய்யா, நிச்சயமா கொலை பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. சரி, நாம சீக்கிரமா பொண்ணு அமெரிக்காவுக்கு அனுப்பிடுவோம். என்னப்பா, ரேணுகா வந்ததே ஹோமத்துக்கு தான், அதுக்கு முன்னாடியே அனுப்பிடலாம்னு சொல்றீங்களே. இங்க பாருங்க மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, என்ன நடந்ததுன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். போலாம் வாங்கண்ண. என்னால தைரியமா இருக்க முடியலப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தாத்தா, உங்க பேத்திய கொலை பண்ண வந்தவங்கள இங்க மட்டும் இல்ல, எங்க இருந்தாலும் நான் விட மாட்டேன். என்ன நம்புங்க. ஹாய் டாட். மூளை இருக்காடா, ரேணுகாவை கொல்றதுக்கு ஆளுங்களை அனுப்புறேன். டாட் டாட் ப்ளீஸ் ப்ளீஸ், அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அப்புறம் அவளை கொலை பண்ணாம என்ன கொஞ்சம் வா சொல்றீங்க. மூடா வாய. அது இல்ல டாட், மூடு வாய மூடு. நாலு பேருக்கு தேவையான பணத்தை கொடுத்தா நாலே நிமிஷத்துல உயிரை எடுத்துவானுங்க. அப்படி அவ செத்துட்டா இந்த மொத்த சொத்து மூணு பாகம் ஆயிடும். மூணு மாப்பிள்ளைகளும் பிரிச்சுக்குவாங்கடா. அப்படி நடக்க கூடாது. அந்த பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மொத்த ஆஸ்தியும் உனக்கே வந்து சேர்ந்துரும். அதுக்குள்ள அவ தப்பிச்சிட்டானா? அப்படி தப்பிக்கிறதுக்கு அவ ஒண்ணு வேலு நாச்சு இல்லடா. சாதாரண பொண்ணு, வெயிட் பண்ணு, அவதான் உனக்கு பொண்டாட்டி. அது நடக்கும். மாமா தங்கம், பிறந்த நாள் செல்லகுட்டி, தாத்தாக்கு சாக்லேட் கொடுமா. தாத்தா சாக்லேட். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மா. அப்பளாச்சாரி. ஐயா, இன்னைக்கு என் பேத்திக்கு பிறந்த நாள், வாழ்த்துக்கள் சொல்லு. அடே கிருஷ்ணமாச்சாரி, குழந்தைய வாழ்த்துடா. சரிங்க. சதமானம் பவதி சதா. என்னடா சதாயுகோ சொல்லு. சதமானம் பவதி சதாயுகு. ஏண்டா இப்படி காக்கா மாதிரி கத்துற? குழந்தை எப்படி அட வாழ்த்துறது? குடு, நான் வாழ்த்துறேன். திருடமானம் பவதி சதாயுஷ் புருஷத் சதேந்திரை ஆயுஷ் சேவேந்திரியே பிரதிஷ்டதி. எனக்கும் இன்னைக்குதாம்மா பிறந்த நாள், எனக்கும் அந்த மாதிரி செய்ய சொல்லுமா? வேண்டாமா, அப்படிலாம் கேட்க கூடாது. அவங்க வேற, நம்ம வேற. நான் போய் சாக்லேட் எடுத்துட்டு வரட்டுமா? சரி. நூறு வருஷம் சந்தோஷமா இருமா. எனக்கும் இன்னைக்குதான் பிறந்த நாள், என்னையும் இந்த மாதிரி வாழ்த்துறீங்களா? உன்னை யாரு வீட்டுக்குள்ள விட்டது? வெளியே போ. வரட்டும், விடுங்க மாப்பிள்ள. நீங்க சும்மா இருங்க மாமா. என் பொண்ணுக்கும் வேலைக்கார பொண்ணுக்கும் வித்தியாசம் இல்லையா? சதமானம் பவதி சதாய புருஷப் சதேந்திரிய ஆயுட்சேவேந்திரிய பிரதிதிஷ்டதி ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய சுபமஸ்து. நீங்க ஆசீர்வதிச்ச உடனே அவ ஐஸ்வர்யவதி ஆயிடுவாளா என்ன? ஐஸ்வர்யங்கிறது பணத்துல மட்டும் இல்லங்க, சந்தோஷமா இருக்கிறதுல தான். இந்த பாருங்க, இன்னைக்கு சக்கரபாணி ஐயா வீட்டுல சாட்சாத் சீனிவாச பெருமாளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. உங்க பேத்திய சாட்சாத் அந்த சீனிவாசனை போலவே ஒருத்தர் நிச்சயமா வந்து கல்யாணம் பண்ணிப்பார். சுபம். சீனிவாசா சீனிவாசா அருள் செய்வாய் சீனிவாசா, சீனிவாசா சீனிவாசா அவள்தான் என்றாதே. சீனிவாசா சீனிவாசா அருள் செய்வாய் சீனிவாசா, சீனிவாசா சீனிவாசா அவள்தான் என்றாதே. சீனிவாசராதா என்றும் நல்லருளி செய்தருள்வா. வாழ்வீடு கேட்டாலே தந்தருள்வாவோம் திருப்ப.
சீனிவாசா சீனிவாசா அருள்தான் என்றாதே சீனிவாசா சீனிவாசா அருள் செய்வாய் சீனிவாசா 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 அருள்தான் என்றாதே எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. ஐயருக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். வணக்கங்க. நீங்க ஹோமம் ரொம்ப நல்லா பண்றீங்கன்னு பப்ளிக் டாக். நீங்க சீக்கிரமே எங்க வீட்டுக்கும் வந்து ஒரு ஹோமத்தை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா பண்ணி தரேன். இதுல என்ன இருக்கு? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ராஜா. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. அவங்க கண்ணடிச்சது எனக்கு. உங்களை பார்த்து கண்ணடிச்சாளா? எங்களுக்கு நடுவுல ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்குங்க. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு ட்ராக் ஓடுதா? அட அறிவுகட்ட முட்டாள ஈரே, அவ ஒண்ணு கண்ணு உன்ன பார்த்து அடிக்கல. அவ கண்ணு அவளுக்கே தெரியாம சும்மா டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவளுக்கு ஐ ஹிஸ்டாரியான்னு ஒரு நோய் இருக்க ஈரே. ஆம்பளையில மட்டும் இல்ல பொம்பளையில பார்த்தாலும் கண்ணடிப்பா. இது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாத? என்ன இவன் பொட்டாட்டி? வேர்க்கை ஏற்காத வீழும் சூரியனே, தர்மம் தோற்காத சி இஸ் மை வைஃப் காவலனே, கசிந்திடும் கண்ணீர் கூலிங் கிளாஸ் போட்டு தோல இல்லனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கிருஷ்ணா ஒரு நிமிஷம், என்னையா நீங்க தேடிட்டு இருக்கீங்க? இது பிரசாதம். அதாவது நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா என்ன? அப்படின்னா நானா வந்து உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? சாயந்திரம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் முடிஞ்சதும் மிதுன லக்னத்துல 4:32 சுப வேலை வரும்போது நான் உனக்கு ஒரு சுப வார்த்தைய சொல்றேன். ஸ்ரீனிவாசா, ஹோமத்தோட கடைசி நாள், அவங்க என்ன சொல்லுவாங்களோங்கிற ஆசையோட நான் ஹோமத்துக்கு வந்தேன். ஆனா ரேணுகா என் கண்ணுலயே படல. அதுக்குள்ள சக்கரபாணி ஐயாவும் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரேணுகா அமெரிக்காவுக்கு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சது. அதனாலதான் ரேணுகா தேடிக்கிட்டு அமெரிக்காவுக்கு வந்திருக்கோம். அப்படின்னா நாம அவளுக்கு பயந்து இங்க ஓடி வரலையா? அப்படின்னா உன் காதலுக்காக இங்க வந்தோங்கிறேன். அப்படின்னா என் தாத்தா எழுதின அந்த ஓலைச்சுவடிகள், கடல்ல கலக்கிறது, இந்த ஜல சங்கமம் எல்லாமே போய் தான் குருநாதா. உன் காதலுக்காக நாங்க உயிர தியாகம் பண்ணமா? நான் கிளம்புறேன். என்ன நடந்தது நம்ம ரேணுகா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருநாதா. என்னடா தெரிஞ்சுக்கிறது? உயிரோட இருந்தா நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. குருவே குருவே, அவனை உங்க கையால தான் வளர்த்தீங்க, நீங்களே இப்படி விட்டுட்டு போலாமா? ஒரு முறை யோசிச்சு பாருங்க. எங்களுக்காக யோசிங்க. சரி போல வாங்கோ. மாட்டின்றானே, வேற என்ன பண்றது? நீங்க பாத்துக்கோங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். கல்யாண பொண்ணு சௌக்கியமா இருக்காளா இல்லையோ? நேத்து பொண்ணு ரொம்ப டயர்டா இருந்தா, அதான் கீழே விழுந்துட்டா. இன்னைக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்காது ஐயா. உங்க அப்பா எங்க? இங்க காணோமே. இருக்காரா? சொர்க்கத்துக்கு போயிட்டாரா? யோ ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. குருநாதர் வந்ததுல இருந்து உங்க அப்பாவை பாக்கணும்னு சொன்னாரு. ஆனா அவர் கண்ணிலேயே படலையா, அதனாலதான். மன்னிச்சிருங்க. என் டாடி இந்தியால இருக்காரு. அங்க ஒரு ஐயர் குரூப் இருக்கு. அவங்கள துண்டு துண்டா வெட்டிட்டு தான் வருவாரு. துண்டு துண்டா எதுக்காக வெட்டணும்? அவருக்கு துண்டுனா பிடிக்குமா? அவருக்கு என்ன பிடிக்குமோ ஏது பிடிக்குமோ அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? நீங்க சைலண்டா இருங்க. குருநாதா, நீங்க மேல போய் முகூர்த்தத்தை படிங்க. தனியாவா? அதாவது இங்க ரொம்ப பெரியவானா நீங்க மட்டும் தானே? அப்படியா? ஆமா. கண்டிப்பா போணுமா? ஆமா குருநாதா. வாங்க சார். என்னென்னமோ நடக்குது. ரேணு கிட்ட எப்படியாவது பேசி ஆகணும். ரேணுவ சுத்தி அவங்க ஆளுங்க இருக்காங்களா? எப்படி பேசுவேன்? ஏதாவது செஞ்சு நான் பேசி ஆகணும் ஐயா. நிச்சயதார்த்த பத்திரிக்கை படிக்கட்டுமா? படிங்க. ஒரு நிமிஷம் டாட். ஹாய் விக்கி. எப்படிடா இருக்கு? ஹவ் இஸ் அமெரிக்கா? அமெரிக்கா இஸ் கிரேட் டாட். அந்த கிருஷ்ணமாச்சாரி கிடைச்சானா?
இல்லடா அவனை கொன்னுட்டு தான் அமெரிக்கா வருவேன். அது சரி, கல்யாண வேலை எல்லாம் எந்த அளவுல இருக்கு? முகூர்த்த நாள் தான் குறிச்சிட்டு இருக்கேன். நல்லா இயருங்க கிடைச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் போன் அவர்கிட்ட கொடு, பேசுவோம். ஷியோ, ஜஸ்ட் அ மினிட். டாட் உங்ககிட்ட பேசணும். ஃபோன்ல எல்லாம் எதுக்கு சொல்லுங்க? டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்கலாமே. டாட் ஃபேஸ் டைம்ல தான் இருக்காரு. எதுக்குங்க? தேவையில்லாம. டேய் விக்கி, ஃபோன் ஐயர் கிட்ட கொடுறா. ஐயரே திரும்பி பேசுங்க. ஐயா எப்படி இருக்கீங்க? ஐயா ஐயா, இங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். அங்க நீங்களும் சேமமா தான் இருப்பீங்க இல்லையா? ஜெய விஜய் பவ. என்னடா விஜய் அஜித் கிட்ட கிருஷ்ணமாச்சாரி எங்கடா? ஓ, நீங்க அந்த ஆச்சாரிய கேக்குறீங்களா? இங்கதான் இருக்கான். அடே கிருஷ்ணா. உங்க அப்பா பெரிய மகாத்மா, ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்காரு. இந்தியாவில இருக்கிற அவன் வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு போன் வரவே கூடாது. இவங்க போன் எல்லாத்தையுமே எடுத்து இந்தியாவில இருந்து வர எல்லா நம்பரையும் பிளாக் பண்ணுங்க. சரியா போங்க. ஒரே ஒரு கால் பண்ணிட்டு சீக்கிரம் உடனே அமெரிக்காவுக்கு டிக்கெட் புக் பண்ணு. ஸ்வஸ்தி ஸ்ரீ சாந்திரமானேனா ஸ்ரீ ஹேவலம்பினா சமுஸ்தரா வாஹ பகுல சதிய அப்படின்னா 31-7-19 ஸ்ரீ கனகமேடலு சுப்பராஜ் அவர்களின் ஒரே வாரிசான சிரஞ்சீவி விக்ரமுக்கும் ஸ்ரீ தேவி நயன் அச்சுத்தரோ விஜயலட்சுமி தம்பதிகளின் சீமந்த புத்திரியான சிரஞ்சீவி லட்சுமி சௌபாகியவதி குமாரி ரேணுகா தேவியை இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து வைப்பதாய் நிச்சயிக்கப்பட்டது. ஐயா, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பார்க்கணும், நாங்க கிளம்புறோம். அடே வாங்கடா. கிருஷ்ணா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ எதுக்கு அமெரிக்காவுக்கு வந்த?
ஹோம முடிஞ்ச உடனே நீ ஏதோ சொல்றேன்னு சொன்னல அத கேக்க தான் நான் அமெரிக்காக்கு வந்தேன் நீங்க பூஜைய ரொம்ப நல்லா பண்ணீங்க அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு அப்படி சொன்ன நீ என்கிட்ட போய் சொல்ற இல்ல உண்மையே தான் சொல்றேன் இல்ல இது போய் அப்படினா உண்மை என்ன நீ என்ன காதலிக்கிற காதலா ஊமலையா வெறும் 7 நாளைக்கு எங்க வீட்ல பூஜை பண்ண வந்த ஊன் கூட வாழ்க்கை முழுக்க நான் வருவேன் நீ எப்படி யோசிச்ச நீ ஏதோ என் தாத்தா கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னு நினைச்ச அதனாலதான் நான் உன் கூட சகஜமா பழகுன அத காதல்னு நினைச்சா அது உன்னோட தப்பு நான் நம்ப மாட்டேன் நீ நம்பணும்னு எனக்கு அவசியம் இல்ல உனக்கு அதை நம்ப வைக்கணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு எனக்கு சரக்கு அடிச்சு பழக்கம் இல்ல குருவே இது சரக்கு இல்லடா பிளாக் காஃபி ஒரு பொண்ணு நோ சொல்லிட்டா தேவதாஸ் ஆக வேண்டிய ஜெனரேஷன் என்னோடது ஒரு பொண்ணு நோன்னா இன்னொரு பொண்ணு லைன்ல வைக்க வேண்டியது உன்னோடது ரேணுகா இல்லனா இன்னொரு தேவிகா தேவிகா இல்லனா டெஃபிகா டெஃபிகா இல்லனா டிஃபிகா கவலைப்படாத கிருஷ்ணா ரேணுகா என காதலிக்கலங்கிறதுனால நான் ஒன்னும் கவலைப்படல குருதேவா அவ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கா ஏதோ ஒரு கட்டாயத்தினாலதான் இந்த கல்யாணத்தை அவ பண்ணிக்கிறான்னு தோணுது அதுதான் உண்மை ஐயரே ரேணுகாக்கு கிருஷ்ணானா ரொம்ப பிடிக்கும் நீ வாயை முடிமா அவ என்னவோ அங்க நோங்கறது நீங்க வந்து எஸ்ன்றது என்ன விளையாடுறீங்களா இல்ல ஐயரே நான் சொல்றது உண்மைதான் அப்ளச்சரி மேல சத்தியமா சொல்ற உண்மைதான் அடிச்சனா மூஞ்சி அப்ள மாதிரி ஆயிரும் யாரை பார்த்தாலும் என் தலையோடவே விளையாடுறது இங்க பாருங்க கிருஷ்ணா நான் சொல்றதெல்லாம் உண்மை ஓமம் முடியறதுக்கு முதல் நாள் ராத்திரி ரேணுகா அவ தாத்தாவ பார்க்க போனா தாத்தா என்னமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நீ என்ன சொன்னாலும் அது முக்கியமான விஷயம் தானமா என்ன நான் ஒருத்தர மனசார விரும்புறேன் தாத்தா யாருமா அந்த அதிர்ஷ்டசாலி அந்த கிருஷ்ணா தான் தாத்தா கிருஷ்ணமாச்சாரியா அப்படின்னு அதிர்ஷ்டக்காரன் அவ இல்ல நீதான் அவ அதிர்ஷ்டசாலினா என் பையன் என்ன பிளாட்ஃபார்ம்ல இருப்பானா 1000 கோடி ரூபாய் சொத்து எவனோ பூஜை பண்ண வந்தவனுக்கு போகும்னு சொன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாமா அவன் உயிரை எடுத்துருவான் நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் உங்ககிட்ட உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நிறைய தடவை சொல்லிட்டேன் அதுக்காக தான் உன்னை கொல்லணும்னு முடிவு பண்ணா அப்படினா அன்னைக்கு என்னோட பேத்திய கொலை பண்ண முயற்சி பண்ணது நீங்க தானா சீ ஐயா பெரியய்யா உங்களுக்கு ஃபேவரா நான் ஒரு விஷயத்தை சொல்றேனுங்க இந்த நவதானியோ எல்லாம் தானம் பண்ண மாதிரி கோடிக்கணக்கான சொத்து ஐயருக்கு தானம் பண்றது எப்படி நியாயமாகும் உங்க மாப்பிள்ள சொன்ன மாதிரி உங்களோட பேத்திய இவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க நம்ம சொத்து நம்ம கைய விட்டு எங்கேயும் போகாது நம்ம பேத்தியும் நம்ம கூடவே இருப்பா பாருங்க இது ஃபேவரா இல்லையா ஐயா ஐயா இது ஃபேவரா இல்லையா என் உயிரே போனாலும் சரி என் பேத்திய உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அமைதியா நிக்கிறேங்கிறதுக்காக என்ன கையால் ஆகாதவன் நினைச்சிட்டியா மோசமானவ உன்னை கொன்னுடுவேன் இந்த வீட்ல நான் சொல்றத தான் எல்லாரும் கேட்கணும் அந்த ஐயர துண்டு துண்டா இங்க பாருங்க சுப்புராஜ் அவசரப்படாதீங்க அந்த ஐயர மட்டும் இப்ப நாம ஏதாவது பண்ணோம்னு வெச்சுக்கங்க எதுக்கு என்னாச்சுன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்படியே நடுவுல ஹோம நின்னு போச்சுன்னு வெச்சுக்கங்க எதுக்கு என்னாச்சுன்னு தன்னோட இஷ்டத்துக்கு கதகதையை எழுத ஆரம்பிச்சுடுவாங்க அதனால நம்மள பத்தி இத்தனை பேர் இந்த மாதிரி எல்லாம் கதகதையை எழுதுறது நமக்கு தேவையானு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க முதல்ல அந்த ஹோமம் முடியட்டும் அப்புறம் அந்த கிருஷ்ணமாச்சாரிய என்ன பண்ணலாம்னு நாம கதகதையா யோசிக்கலாம்ங்க என்ன புரிஞ்சுதா அன்னைக்கு ராத்திரி நடந்த அவமானத்தை நினைச்சு தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டாரு அந்த கவலையிலேயே ஹோமம் நடக்கும்போது தாத்தா உயிரை விட்டுட்டாரு
அன்னைக்கு எங்க ரெண்டு பேத்தையும் வெளியே வரவிடாம ரூமுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டாங்க. அப்படின்னா அந்த சக்கரபாணி ஹோமகுண்ட புகையால சாகலையா? வீட்டுல நடந்து சண்டையிலதான் செத்து போயிட்டாரா? நீங்க அவங்க சொல்றத கேளுங்க. நீ சும்மாறா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஏன் ரேணுகா விக்கி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றா? தாத்தாவோட ஆஸ்திக்காக. ஆர்ஐபி, ரிப், ரெஸ்ட் இன் பீஸ். நம்ம பெரியோரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அஸ்தியை காசில நான் கரைக்கணும்னு தாத்தாவுக்கு ஆசை. நம்ம எல்லாரும் சேர்ந்து கரைச்சோம்னா தாத்தாவோட ஆத்மா சாந்தி அடையும். மாமா ராஜா, மந்திரவாதியோட உயிர் கிளியில் இருக்குன்னு சொல்ற மாதிரி அந்த பாப்பாவோட உயிர் இந்த சொம்புல இருக்கு. ராஜா கேட்ச். ராஜா, இந்த அஸ்திய அமெரிக்கால இருக்கிற நம்ம விக்கிக்கு அனுப்பு. கார்கோல அனுப்பிரு. மாமா, வாட் இஸ் திஸ்? கத்தாத. செத்து போன உன் தாத்தாவுக்கு சாந்தி கிடைக்கணும்னா உயிரோட இருக்கிற என் மனசு சாந்தி அடையணும். என்னங்க? இங்க பாருமா, சில நேரங்கள்ல தமிழ் ஆளுங்களுக்கே தமிழ் சரியா புரியாது. அதனாலதான் உங்ககிட்ட ரொம்ப யதார்த்தமா தெளிவான தமிழ்ல நான் உங்ககிட்ட பேசுறேன். முதல்ல உன்ற கல்யாணம் இவர் பிள்ளையோட நடக்கும். அப்ப சொத்து இவங்களுக்கு போய் சேரும், இந்த அஸ்தி உங்ககிட்ட வந்து சேரும். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க. என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பண்ணிக்க முடியாதுன்னா இத காசில இல்ல வீட்டு கக்கூசல கரைச்சிருவேன். என்ன மாமா இது? கல்யாணம் பண்ணிக்கிற, அவ்வளவுதான். தாத்தாவோட அஸ்திய காசில கரைக்கிறதுக்காக தான் ரேணுக்கு அந்த பொறுக்கிய கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டா. அந்த பொண்ணு நல்லவளா பைத்தியமா? அஸ்திக்காக காதலிச்சவனை விட்டுட்டு அந்த பொறுக்கிய கல்யாணம் பண்ணிக்கிறா? ஆஃப்டர் அந்த அஸ்திய கரைச்சா என்ன கரைக்காடி என்ன? டேய் வாய முடுங்கடா. நமக்கு வேணா அது ஆஃப்டர் ஆல் அஸ்தியா இருக்கலாம், ஆனா ரேணுகாவை பொறுத்த வரைக்கும் அது அவங்க தாத்தாவுடைய ஆசை. அவர் ஆசையை பூர்த்தி பண்றதுக்காக அவளுக்கு விருப்பமே இல்லாத கல்யாணத்தை அவ பண்ணிக்கிறான்னா அவன் எவ்வளவு நல்லவங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்டா. அது மட்டும் இல்லாம அந்த விக்ரம் நல்லவன் கிடையாது. சொத்து அவனுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் ரேணுகாவை உயிரோட விடுவானா இல்லையானே தெரியல. அது நான் உயிரோட இருக்க வரைக்கும் நடக்காது. ரேணுகாவை என் உயிரை கொடுத்தாவது நான் காப்பாத்துவேன். காப்பாத்தனா நாம உயிரோட இருக்கணும்ல. அந்த சுப்பராஜ் ஆல்ரெடி இந்தியால இருந்து இப்ப கிளம்பி இருப்பான். ஹலோ, வேணும்னே தான் இடிச்சோம். சாரி கேட்டா சொல்லுவோம். கிடையாது. கிருஷ்ணமாச்சாரி, ஹேய் உன்னை ஐ வில் கில் யூ. கம் ஆன் டு ரோட். ஹேய் ஹேய் கம் கம். ஹேய் உன்னை கொல்லாம பட மாட்டேன். ஹேய், தேங்க் யூ சோ மச். யூ ஹேவ் டு கம் ஃபார் மை பிக் டே. யா. கல்யாண வேலைகள் ஒவ்வொன்னா முடிச்சுட்டே வந்திருக்கோம். குட். ஐயா, இந்த பையனை பத்தி பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. சும்மா இருங்க குருநாதா. எனக்கு தெரியுமா இல்லையோ? ஐயா, என் பையன் கையால யாருக்காவது கல்யாண துணிமணி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அந்த தம்பதிகள் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருப்பா பாத்துக்கோங்க. நீங்க ஒண்ணு நினைச்சுக்கலன்னா உங்க கல்யாண துணிமணி இந்த பையன் கையால வாங்கினா நல்லா இருக்கும். வித்யா. என்ன மாமா? கல்யாண துணிமணி மத்த விஷயங்கள்லாம் கிருஷ்ணமாச்சாரி கிட்ட கொடுத்துருங்க. எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் கொடுங்க. என்னோட அளவியா? ஏய், உன்னோடதெல்லாம் கிடையாது. ரேணுகா மெஷர்மெண்ட்ஸ் வாங்கி கொடு. ஓ, ஐரே, வாங்க உள்ள வந்து அளவு எடுத்துக்கோங்க. எதுக்கு நீ பெட்ரூம்குள்ள வந்த? என் மாமன் பார்த்தா கொன்னுடுவாரு. மாமா தான் கிருஷ்ணாவை இங்க அனுப்பி வச்சாரு. வாட்?
கல்யாண புடவைய தைக்கிறதுல கிருஷ்ணமாச்சாரியோட ஹேண்ட் ரொம்ப நல்லதா, அதனாலதான் அளவெடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஐயரே, நான் அந்த பக்கம் திரும்பிக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. அளவெடுத்துக்க சொல்லி சொன்னப்பா, அவ்வளவுதான். நீங்க இருந்து போக சொன்ன ஆனா நீ இங்கே இருந்து என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற சாரி ரேணுகா உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு சுத்தமா இல்ல நீ விருப்பம் இல்லாமதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு எனக்கு தெரியும் உன் தாத்தாவோட அஸ்தியை பிடிங்கி வச்சுக்கிட்டு அதை வச்சுதான் மிரட்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றான்னு தெரியும் நீ என்ன காதலிக்கலனாலும் பரவாயில்ல ரேணு ஆனா இந்த பிரச்சனையில உன்னை நான் தனியா விட்டுட்டு போக மாட்டேன் ரேணு உங்க தாத்தாவோ
வந்து கூட்டிட்டு போவேன். தாத்தாவோட அஸ்தியை காசில கரைச்சிட்டு அப்புறம் நான் கிளம்பி போயிடுறேன். உன் கண்ணிலே திரும்ப பட மாட்டேன். I love you Krishna. I love you. நான் போறேன். சரியா சரியா அருகில் நீ இருக்கும் போது அழகாக உலகம் தோன்றும். கனவில் நீ அற்புதமாய் நீ தோன்றினாய். காதலின் இல்லத்தம் கண்டேன், கண்டதுமே உச்சம் கொண்டேன். மறுபடி மறுபடி மனதில் வந்து மொத்தம் தந்தாய். சுகமே சந்தோஷம் கையெனக்கு வருவாய். ஜென்மது தருதே உன்னேசம், வாழ்வதற்கு தருவாய் அவகாசம். வந்துவிடு எல்லாம் சொந்தமே. வந்த நாள் முதல் முகம் காண்பதே வாழ்க்கை என்பே. ஓஹோ என் காதலை உனக்கே என்று உனக்காகவே வாழ்வேன் அன்பே. வரமாக நானும் பெற்றேன் என் தேவி. சரியா சரியா போது அழகாக உலகம் தோன்றும். கனவில் நீ அற்புதமாய் நீ தோன்றினாய். காதலின் இல்லத்தம் கண்டேன், கண்டதுமே உச்சம் கொண்டேன். மறுபடி மறுபடி மனதில் வந்து மொத்தம் தந்தாய். மலரே தேகம் தொட்டுவிட சுகமே சந்தோஷம் கையெனக்கு வருவாய். குருநாதா, இப்ப நம்ம உடனே விக்ரம் வீட்டுக்கு போகலாம். வீட்டுல அஸ்திய வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். கல்யாணம் நடக்காதுன்னு சொன்ன உடனே அந்த விக்ரம் டென்ஷன் ஆவான். அஸ்திக்கு சம்பிரோச்சனம் பண்ணணும்னு நாம ஒரு பொய்ய சொல்லுவோம். அப்ப கண்டிப்பா அவன் அஸ்திய வெளியே கொண்டு வருவான். அஸ்தியோட சம்பிரோச்சனத்தை சூரிய பகவான் முன்னாடி செய்யணும்னு சொல்லுவோம். அஸ்திய நாம வெளியே கொண்டு வருவோம். அவன் அமெரிக்காலே வளர்ந்தவன். இந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் நம்புவாங்கறியா? நம்மள நம்புவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாங்க போலாம்.
ஐயா, உங்க கல்யாணம் அற்புதமா நடக்கணும்னு பூஜை பண்ணிருக்கேன். ஆரத்தி எடுத்துக்கோங்கோ. யோ ஐயர், ஐயோ என்னது இது? தாலி கட்ட வேண்டிய கை இந்த மாதிரி எரிஞ்சிருச்சே. இங்க ஏதோ அபசகுனம் நடந்துட்டு இருக்குப்பா. அன்னைக்கு கல்யாண பொண்ணு மயங்கி விழுந்துட்டாங்க, இப்ப மாப்பிள்ள கையை சுட்டுக்கிட்டாரு. இதெல்லாம் எதுக்காக நடக்குது? நீங்க தான் சொல்லணும் குருநாதா. இந்தாம்பி இத புடிச்சுக்கோ, இத புடிச்சுக்கோ. அத குடு. இந்த ஆத்துல ஏதோ துஷ்ட சக்திகள் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆத்துல ஏதாவது அரிஷ்டம் இருக்கோ என்னவோ. அரிஷ்டமா? அப்படின்னா? அரிஷ்டம் அப்படின்னா நடக்க கூடாது நடக்கிறது, செய்ய கூடாதது செய்யறது, இருக்க கூடாதது ஆத்துல இருக்கிறது, அதத்தான் அரிஷ்டம்னு சொல்லுவாங்க. வீட்டுல அந்த கிழமை அஸ்தி இருக்குல்ல? ஐயர, வீட்டுல எங்க மாமாவோட அஸ்தி இருக்கு, அது இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா? அஸ்தியா? அடே கிருஷ்ணமாச்சாரி, இத புடி. அஸ்தி நீ என்ன பாப்கார்ன் நினைச்சுண்டியா? டப்பால போட்டு வச்சிட்டு சாப்பிடுறதுக்கு நோ கறி இருக்காடா? இந்த கல்யாணம் நடக்காது நடக்காது. அப்படின்னா வீட்டுல அஸ்தி இருக்க கூடாதா? மறுபடியும் அதே கேள்வி கேக்குற, செருப்பால் அடிப்ப. அத தலைமாட்டில வச்சு படுத்துக்கோ, உனக்கு நல்ல தூக்கம் வரும். அஸ்தி ஆத்துல இருக்க கூடாதுரா? அப்படி இருந்த அரிஷ்டு தரித்திரம் புடிச்சவனே, அது மயானத்துல இருக்கணும்டா. அது ரொம்ப வேல்யூபிள்ங்க, வெளி எங்கயும் வைக்க முடியாது. அவ்வளவு வேல்யூபிள்னா அதுக்கு நாம சாந்தி பண்ணணும், இல்லனா கல்யாணம் நடக்காதியா? ஐயர ஐயர, இப்ப என்ன பண்ணலாம்? முதல்ல போய் அந்த அஸ்திய வெளிய எடுத்துட்டு வாங்கோ. அஸ்திய சூரியனுக்கு காட்டு. ஓகே பாஸ். டேய், எவனா அஸ்தி எடுத்துட்டு ஓடுறான், புடிங்கடா. செக்யூரிட்டி, கேட்ச் ஹிம். பாய்ஸ், கேட்ச் ஹிம். எஸ் மேம். என்னடா இவ வந்திருக்கா? அவன் கதை காலி. ஹே யூ, ஸ்டாப் ஸ்டாப். ஹே, டோன்ட் மூவ். ஐயோ, சுட்டுட்டாடா. ஹே, சீக்கிரமா 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 வா. ஹே, கூண்டு பின்னாடி பட்டுச்சுடா, சீக்கிரம் போடா. இடியட்ஸ். தேவையில்லாம அஸ்திய வெளியில எடுத்துட்டு வந்துட்டோம். சாரி சார், தேவையில்லாம எங்களாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. இருக்கட்டும், ஆனா அந்த அஸ்திய போய் எவங்க திருட போறான்? அதுல என்ன தங்கமா இருக்க போது திருட அறிவு கட்டவன்? பாஸ், இந்த அஸ்தி. பட் மிஸ் ஐட்டம் பாஸ். இந்த பாருங்க ஐயர், அஸ்தி வீட்டுல இருந்தா அரிஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அஸ்தி வீட்டுலதான் இருக்கும். மறுபடியும் இதை வெளியில எடுக்க சொல்லி சொல்லாதீங்க. கல்யாண வேலையை பார்க்க தானே வந்தீங்க, அந்த வேலையை மட்டும் பாருங்க, புரியுதா? போங்க. லீவ். வலி அதிகமாயிடுச்சு நினைக்கிற குருநாதா. What happened, doctor? I'm thinking. What thinking? Do something. Lot of meat gone. You mean meeting? No, not meeting. I mean muscle gone. Muscle enna gurunada? I mean mutton. Mutton? No mutton. We are non-vegetarians, no. Vegetarians. No non-vegetarians. Oh my God, this guy is confusing me. Please take them outside. Gurunada, enna vittu poyidinga? Please, I will do small surgery. Dey, onnu agadhu, porthuko. குருநாதா, அவனுக்கு எப்படி இருக்கு? அவனுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குடா, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அஸ்தி பிரச்சனைக்கு போனா நம்ம உயிர் எடுத்துருவாங்க போல் இருக்குடா. மிடில் டிராப் ஆயிரலாம்டா. மிடில் டிராப் பண்றதுக்கு நாம என்ன சீட் ஆடிக்கிட்டு இருக்கோம்? இது காதல் குருநாதா. அப்படின்னா சாவதா? அப்படி இல்ல குருநாதா, அந்த அஸ்தி எடுத்துட்டு ஓடவே தான் அவங்க ஆளுங்க நம்மள ஃபாலோ பண்ணாங்க. அந்த அஸ்தி இருக்கிற இடத்துலயே வேற ஒரு டூப்ளிகேட்ட வச்சோன்னு வைங்க, அவங்க கண்ணுல மண்ணு தூவிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். டூப்ளிகேட் அஸ்தியா? எப்படிடா அது?
இது டூப்ளிகேட் அஸ்தி இருக்கிற கலசம். இத அவங்க ஆத்துல வச்சிட்டு ஒரிஜினல் கொண்டு வந்துடணும். டே சீன் சாஸ்திரி, நீ தான் ஜாக்கிரதையா மேனேஜ் பண்ணிக்கணும். உனக்கு இந்த மாதிரி ஆனது தெரிஞ்சா நம்ம எல்லாருமே மாட்டிப்போம். அத நான் பாத்துக்கறேன்டா. டே கிருஷ்ணா, கலசம் ஒரே மாதிரி இருக்குப்பா. இதுக்குள்ள அஸ்திக்கு பதிலா என்னடா வச்சிருக்க? புளியோதரை. புளியோதரையா? வாங்க உள்ள போலாம். இவ்ளோ செக்யூரிட்டி இருக்கும்போது வீட்டுக்குள்ள எப்படி திருட வந்தான்? எப்படி வந்தாங்கன்னு எனக்கும் ஒண்ணும் தெரியல பாஸ். வணக்கங்க. என்ன வெளியவே பாத்துட்டு இருக்கீங்க? நேத்து வீட்டுக்குள்ள திருட வந்தான். எப்படி உள்ள வந்தான்னு தான் புரியல. அந்த நேரத்துல எனக்கு கண்ணு கிடைக்கல. இல்லனா அப்பவே சுட்டு தள்ளிருப்போம். ஷூட் பண்ணிருக்கணும். திருட்டு பசங்க இல்லையா? நீங்க பேசிட்டு இருங்க. எஸ் சார். அவன் எங்க போனாலும் விட மாட்டான். இவன் தான் இவ்வளவு வளர்ந்திருக்கானே. அப்புறம் ஏன்டா ஷூட் பண்ணணும்? இவன் கையால ஓங்கி அடிச்சாலே செத்துருவோமே. என்னங்க? கல்யாணத்துக்கு ஏதோ தேவைன்னு சொன்னீங்கல்ல, அதுக்குண்டான லிஸ்ட் சொன்னீங்கன்னா நான் எழுதிக்கிறேன். என்ன ஐயா இந்த பக்கம் என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல விக்ரம் சார், இந்த கல்யாணம் அமெரிக்காவில் நடக்குது இல்லையா? இருந்தாலும் இது தமிழ்நாட்டு சம்பிரதாயப்படி அப்படியே நடந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோன்றது. கண்டிப்பா அதே மாதிரி பண்ணிடலாம். ஓகே மாமா, ஒரு நிமிஷம் மேல வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம். என்னமா அது? வந்து மாமா, எனக்கு தாத்தாவோட அஸ்தியா பாக்கணும் போல இருக்கு. என்ன திருப்பதி பெருமாள் போட்டோவா? டெய்லி பாக்குறதுக்கு? பாவம், அவளுக்கு தாத்தா ஞாபகத்துக்கு வராரா? இந்த ஒரு தடவை காட்டுங்களேன் ப்ளீஸ். Yes, ma'am. They want to go for wedding shopping. Arrange a cab for them, okay? Okay. Madam. கல்யாணத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் சொல்ற எழுதிக்கோங்க. சொல்லுங்க. எனக்கு பின்னாடி ஏதோ நடந்த மாதிரி இருக்கு. நம்ம பின்னாடி ஆயிரம் நடக்கும் மேடம், அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நீங்க எழுதுங்க. சொல்லுங்க. மத்ததெல்லாம் நாளைக்கு வந்து டீடைலா சொல்றேன் மேடம். குருநாதா, தூக்கி போடுறா, தூக்கி போடுறா. ஓகே, கம் 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 ஃபாஸ்ட். All the best. Thank you. இது என்னது? இதுல புளியோதர வாசனை வருது. புளியோதரையா? நீங்க எங்க போறீங்க மேடம்? கல்யாணத்துக்கு போறேன். யார் கல்யாணத்துக்கு? என்னோட கல்யாணத்துக்கு. உங்க கல்யாணத்துக்கா? போவான். என்னோட மாமாவ நினைச்சதான் எனக்கு பயமா இருக்கு. நீ எத பத்தியும் டென்ஷன் ஆகாத, நாம இந்தியாக்கு போறோம். தாத்தாவோட அஸ்திய காசில கரைக்கிறோம். அடே குருநாதா, இந்த அமெரிக்கால இருக்கவே முடியலடா. அந்த ரவுடிங்க டார்ச்சரும் தாங்க முடியல.
கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னா தமிழ் தெரிஞ்ச யாராவது வந்தாதான் உண்டு. எங்க இருக்கு உட்காருங்க. ஓடியா டேய், எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துட்டல. எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. தமிழ் பேசுறீங்களா? நீங்க தமிழ்காரங்களா? இல்ல, தாய்லாந்து. டைம் பாஸ்க்காக தமிழ் பேசுறோம். பல்ப் வாங்கிட்டானுங்க பாரு. எவ்வளவு பெரிய காமெடி சொல்லிட்டீங்க. எங்க வீட்டுக்காரி எப்போதும் காமெடி தாங்க பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க எங்க போறீங்க? இந்தியாக்கு தான் போறோம். இந்தியால எங்க போறீங்க? காசிக்கு. இஸ் இட்? ஆமாங்க, என்னோட தாத்தாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக காசிக்கு போயிட்டு இருக்கோம். அட, நாங்க கூட எங்க தாத்தாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்கு தான் காசிக்கு போயிட்டு இருக்கோம். ஓஹோ, எங்க தாத்தா சாதாரண தாத்தா இல்லங்க, எங்க தாத்தா கிரேட் தாத்தா. தாத்தாவோட பெருமையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கப்பா. சரியா 82 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பொங்கல் அன்னைக்கு, பொங்க பானையில அரிசிய போட்டுக்கிட்டே குனிஞ்சு அம்மானு கத்துறாங்க. எதுக்காகங்க? 10வது மாசம் முடிஞ்சிருச்சு, எங்க தாத்தா பிறந்துட்டாரு. பிறந்ததுமே அழுதாரு. பாவம், அழுதுகிட்டே வளர்ந்தாரு. ஆச்சரியம் என்னன்னா, எங்க தாத்தாவுக்கு 5 வருஷம் ஆனதும் 5 வயசு ஆயிடுச்சு. 5 வருஷம் ஆகும்போது 5 வயசு ஆகாம 7 வயசு ஆகும். எங்க தாத்தா மழை பெய்யும் போது கொடையை புடிச்சுக்கிட்டு போவாரு. ஒய் தாத்தான்னு கேட்டா மழையில நனையாம இருக்கிறதுக்குன்னு காமெடியா சொல்லுவாரு. எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா எங்க தாத்தா. இந்த டாபிக் இப்படியே நிறுத்திட்டு வேற ஏதாவது பேசலாமே. கொஞ்சம் கேளுங்க சார், எங்க தாத்தாவோட கதை ரொம்ப நல்லா இருக்கும் சார். எங்க தாத்தா காலேஜ் டேஸ்ல எல்லா விளையாட்டும் விளையாடுவாரு. எதுலயும் ஜெயிச்சது இல்ல, இருந்தாலும் விளையாடுவாரு. இங்க பாருங்க ஐயரே, உங்களதான் ஐயரே, கொஞ்சம் திரும்பி பாருங்க, உங்களதான். என்ன பாருங்க, கேளுங்க சார். எங்க தாத்தாவுக்கு கல்யாண வயசு வந்த உடனே கல்யாண வயசு உள்ள பொண்ணுங்க பின்னாடியே சுத்தினாரு. ஆனா ஒரு பொண்ணு அவரை திரும்பி பார்க்கவே இல்ல சார். எப்படிரா பாப்பா? அந்த கவலையோட எங்க தாத்தா கிணத்துல விழுந்துட்டாரு. பண்ண இவருக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கிணத்துல விழுந்திருக்கு, எனக்காக தான் விழுந்திருக்காருன்னு நினைச்சு அந்த பொண்ணு எங்க தாத்தாவை காதலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்கதான் எங்க பாட்டி சார். ஐயோ முடியல, இன்னும் முடியல. உட்காருங்க உட்காருங்க, இதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு சார். எங்க தாத்தா எங்களுக்காக ஜிலேபி எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு சார். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே சிரிச்சுக்கிட்டே எங்க தாத்தா, டே அது ஜிலேபி இல்லடா, மைசூர் பாக்குன்னு கக்க பக்க பக்கன்னு சிரிச்சிட்டு சொல்லுவாரு. ஜிலேபி செய்யறேன்னு சொல்லிட்டு மைசூர் பாக்க செஞ்சு கொடுத்துருவாரு. தாத்தானா உயிர், எந்த தாத்தாவை பார்த்தாலும் அவங்க தாத்தா ஞாபகத்துக்கு வருவாங்க. நீ சும்மா இருமா, தாத்தா என்னடா தாத்தா அவருன்னு அப்பாவே ஆகல சார். இவன் அழுகிறத நிறுத்த சொல்லுங்க சார். அவன் நிறுத்த மாட்டான் சார். அவன் ஆஃப் பண்ண ஒரு பாட்டு இருக்கு, அது எங்க குடும்ப பாட்டு சார், ஃபேமிலி சாங். தாத்தா தாத்தா ஓ, தாத்தா தாத்தா ஓ, நல்ல தாத்தா எங்க தங்க தாத்தா ஓ, தாத்தா தாத்தா ஓ, தாத்தா தாத்தா ஓ, தாத்தா ஓ. சார் சார் சார், ஒரு மூமெண்ட் போடுங்க சார், நல்லா இருக்கும். மூமெண்டா? உட்கார்றேன். தாங்கல நீங்க உட்காருங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, உங்க தாத்தா கதையெல்லாம் கேக்குற பொறுமை இல்லடா. அந்த காலத்துல எங்க தாத்தா வாட் இஸ் திஸ் மேன் ஹேண்ட்லிங்? எங்க மாமா எனக்கு போன் பண்றாரு. டேய் ஐயர், எங்க வீட்டுக்கு வந்து என்னைய ஏமாத்தி அவள உங்கட கூட்டிட்டு போயிட்டியா? நீ காசில அஸ்திய கரைக்கிறதுக்கு முன்னாடி உன்ன நான் அமெரிக்காலே புதைச்சிடறேன்டா. ஆல் தி பெஸ்ட். பாடி Thank you.
America ke epdi arivinga? What's going on here? Sorry, we arrested him by mistake. Now he is free. No problem. Yeah, sorry for thank mistake. You so much. Yeah, thank you. Yaar enna aachu? Enna yemaathuna andha Tamil Nadu ayyerunga America vandirukanga. Namma veettiye thangi irukanga. Unniyo ennaiye phone la pesikka vidama pannitaanga. Ippa police la enna arrest panna mochitaanga. Adhu mattum kedaiyadhu Dan. ரேணுகாவையும் ஆஸ்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? புளியோதரை தின்னுட்டு இருக்கியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்ட்டா சொன்னீங்க. அவங்க அஸ்திக்கு பதிலா புளியோதரை தான் வச்சாங்க. And they are going to bloody San Francisco on the train. நான் சான் ஹோஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறேன். நீ சான் பிரான்சிஸ்கோக்கு போ. அவனுங்க மிஸ் ஆக சான்ஸே இல்ல. அவங்க யாருமே நல்லவங்க இல்ல. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. நான் சொல்றது கேளு கிருஷ்ணா. உன் தாத்தாவோட அஸ்திய காசில கரைக்கறேன்னு நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். சத்தியத்தை மீறி நடக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்காது. அங்கிள் நீங்களாவது இவனுக்கு சொல்லுங்க ப்ளீஸ். இல்லம்மா, சாவுக்கு பயந்தவனா இத்தனை நாள் நாங்க செஞ்ச பூஜைக்கெல்லாம் என்னமா அர்த்தம் இருக்கு? என்ன ஆனாலும் சரி, இந்த அஸ்திய கங்கையில கரைக்காம நாங்க போக மாட்டோம். ரொம்ப நல்லா சொன்னீங்கங்க. ஆமா, இந்த பிரச்சனை பண்ண நாதாரி யாருங்க? இந்த பொண்ணோட மாமா தான். சொத்துக்காக கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. கல்யாணம் பண்ணலனா தாத்தாவோட அஸ்திய கரைக்க மாட்டேன்னு மிரட்டறான். தாத்தானா யாருன்னு தாத்தா இல்லாத அவனுக்கு எப்படிமா தெரியும்? உன் தாத்தாவோட அஸ்திய காசில கரைக்கிறத தடுக்க அவன் முப்பாட்டனாலயும் முடியாது. ஹோ சிலு சிலுன்னு சில கட்டிதா ஹோ வந்தா சிலு சிலுன்னு சில கட்டி வந்தா சூப்பராக சிக்கி முக்கி கல்லு போல சிக்குன்னுதான் வந்தாரு நுகா வந்தாலே மெனகா ஹே ரேணுகா. சிலுசிலுன்னு செல கட்டி சிக்குன்னு தான் வந்தா குட்டி அயல் நாட்டு சண்டை அடிச்சு அது ரெடியாட்டம் கட்டி வந்தாலே இப்போது ரேணுகா வந்து குத்தாட்டம் போடுறா ரேணுகா வந்தாலே இப்போது ரேணுகா வந்து குத்தாட்டம் போடுறா ரேணுகா குந்தலிலே குஷ்பாட்டம் பூ வச்ச ரேணுகா கோழி கண்ணு பார்வையில பாக்குறால ரேணுகா என்னத்தம் பைத்தியமா சுத்த வச்ச ரேணுகா ஏ ரேணுகா உன்னதான் ஏன் பக்கம் வந்து அடிக்கடி ரேணுகா நான் பத்து கோடி தர்றேன் ரேணுகா நீ வலையில் வந்து போட்டு கோடி ரேணுகா ஜடையலகில் மயங்கி போய் கிடக்கிறாண்டி ரேணுகா 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 தொடமெல்ல அப்பப்பப்பா அனலப்பா அடடட இதை மெல்ல அம்மா பயங்கரம் என்னோட ஆட்டம் போட்டு முடிஞ்சா நீ ஜெயித்திடு சிக்குன்னு தான் வந்தாய் அடி ரேணுகா வச்சினா பொண்ணு நீ தான் அடி ரேணுகா உனக்கு திஷ்டி துத்தி போட வேணும் ரேணுகா நெஞ்சி திக்கு திக்கு நகு தடி ரேணுகா குஸ்தி காட்டி ஆட்டம் போடு கோபகாரம் அச்ச நீத யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்ட வாடா மச்சான் சென்னை நகர அடடட சென்னை நகர அடடட சென்னை நகர கலக்க வந்த ரேணுகா என்ன கல்யாணம் தான் கட்டி கிட தோணுதா கையலா கையெடுப்பலா கை வையடா வாடா 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 சிலு சிலுன்னு சில கட்டி சிக்குன்னு தான் வந்தா குட்டி சிலு சிலுன்னு சில கட்டி சிக்குன்னு தான் வந்தா குட்டி அயல் நாட்டு சண்டடிச்சு அது ரெடியா ஆட்டம் கட்டி வந்தாலே இப்போது ரேணுகா வந்து குத்தாட்டம் போடுறா ரேணுகா ரேணுகா இங்க ஐயர் உட்கார்ந்திருக்கணுமே எங்க டேய் நீ அந்த பொண்ணோட மாமன் தானே? ஆமா. நீ வயித்துக்கு சோறு தின்றியா இல்ல பீப்பு பீச்சா துன்றியா சட்டி தலையா? இங்க பாரு, அஸ்தி எதுக்கு கங்கையில கரைக்கிறாங்கன்னு தெரியுமா? தெற்குல இருந்து வர கங்கா நதி காசிக்கு வந்ததும் அப்படியே ஒரு டர்ன் பண்ணி கிழக்கு நோக்கி பாயும். அங்க நாம அஸ்திய கரைச்சோம்னா ஆத்மா பரிசுத்தமாயி காசி விஸ்வேஸ்வரோட ஐக்கியமாயிடும். அந்த காரியத்தை போய் தடுக்க பாத்தியடா கழுத போயிடும். இங்க பாருடா,
எங்க தாத்தாவோட அஸ்தியை கூட காசில கரைக்க தான் போயிட்டு இருக்கோம். இத பாரு எங்க தாத்தாவோட அஸ்தி. ஏண்டா என் தாத்தாவை பத்தி உனக்கு தெரியுமா? தாத்தா என்ன காந்தி தாத்தாவோட தெரிஞ்சுக்கிறதுக்கு? அது ஒரு அருமையான பொங்க பண்டிகை. பொங்க பானையில அரிசி போட்டுக்கிட்டே குனிஞ்ச எங்க பாட்டி அம்மானு கத்துனாங்க. எதுக்குடா? 10வது மாசம்டா அப்பதான் எங்க தாத்தா பிறந்தாரு. அழுதுகிட்டே பிறந்தாரு, அழுதுகிட்டே வளர்ந்தாரு. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? எங்க தாத்தாக்கு 5 வருஷம் ஆனதும் அவருக்கு 5 வயசு ஆயிடுச்சு. எங்க தாத்தாவுக்கு கல்யாண வயசு வந்த உடனே கல்யாண வயசு பொண்ணுங்க பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சாரு. ஆனா எந்த பொண்ணும் அவரை திரும்பி பாக்கல. அந்த கவலையிலேயே எங்க தாத்தா கிணத்துல விழுந்துட்டாரு. இவருக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு பொண்ணு அந்த கிணத்துல விழுந்துருக்காரு. விழுந்தாருன்னு நினைக்க எங்க தாத்தாவுக்கு பாட்டி ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரம் வாயமுடி. எங்க தாத்தாவோட ஒரு ஸ்வீட் எபிசோடு இருக்கு. எங்க தாத்தா எங்க எல்லாருக்காகவும் ஜிலேபி செய்வாரு. ஜிலேபி எதுக்குடா? நாங்க ஃபேமிலி எல்லாரும் அந்த ஜிலேபிய ஹாப்பியா சாப்பிடுவோம். அப்ப எங்க தாத்தா பக்கத்துல வந்து, நீங்க சாப்பிடுறது ஜிலேபி இல்லடா, இது மைசூர் பாக்கடான்னு பக்க பக்க பக்கன்னு சிரிப்பாரு. ஜிலேபி செய்யறது மைசூர் பாக்கு செஞ்ச ஒரு எங்க தாத்தா. இது என்னது? எங்க தாத்தாவோட அஸ்தி. சார் நாம ட்ரெயின்ல மீட் பண்ணுமே, பட்டப்பகல் பத்மராவ் பேசுறேன் சார். என்னன்னு சொல்லி தொல. அந்த பொண்ணோட மாமா எங்க கூட வந்து சண்டை போட்டு எங்க தாத்தாவோட அஸ்தியை தூக்கிட்டு போயிட்டான் சார். தாத்தாவோட அஸ்தியை தூக்கிட்டு போயிட்டானா? எதுக்குடா தூக்கிட்டு போனா? எங்க தாத்தாவோட கதைய சொன்னேன் சார். தாத்தாவோட கதை சொன்னியா? உன் தாத்தா கதை அவனுக்கு சொன்னியாடா? உங்ககிட்ட சொன்னதையே தான் சொன்னேன் சார். அதான் அந்த பொங்கல் பண்டிகை நாள் அன்னைக்கு பொங்க பானையில அரிசியை போட்டுக்கிட்டே குனிஞ்ச எங்க பாட்டி அம்மானு கத்துனாங்க சார். வண்டிதான் சொல்லுங்க குருநாதா. உயிரோடு இந்தியாவுக்கு போயிடலாமாடா? அவனை கொன்னாவது இந்தியாவுக்கு போவோம். அரிசி தூக்குடா. நீ எதுக்கு பயப்படாத.
ஏதோ கார் வருது குருநாதா. லிஃப்ட் கேக்கலாம் குருநாதா. பாய் பாய் மொறு. அவங்க கிட்ட நம்ம காப்பாத்த சொல்லி ஹெல்ப் கேப்போம். லிஃப்ட் லிஃப்ட். கொஞ்சம் தம்பி கிருஷ்ணா, இதுல ஒரு கையெழுத்து போறியா? டேய், இவன் பார்க்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். அவன் பின்னாடி போலாம், வாங்க சீக்கிரம். சார் 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 சார், இங்க இருக்கிறவங்களே நீங்க தான் பவர்ஃபுல்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க யாரு? என் பேரு பட்டப்பகல் பத்மராவ் சார். சொல்லுங்க பட்டப்பகல் பத்மராவ். நாங்க டெல்லாஸ்ல இருக்கோம். எங்க தாத்தாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்கு நாங்க ஃபேமிலியோட காசிக்கு போறோம். ஓகே. எங்க தாத்தா ரொம்ப நல்லவர் சார். ஓகே. ஒரு நாள் பொங்க பண்டிகை அன்னைக்கு பாத்தீங்கன்னா, உங்க பானையில அரிசியை போட்டுக்கிட்டே குனிஞ்ச எங்க பாட்டி. ஆமாங்க. என்ன சொல்றீங்க பத்மராவ்? எங்க தாத்தா கதை சார். உங்க தாத்தா கதை எனக்கு இருக்குயா? நல்லா இருக்கும் சார். உங்க தாத்தா கதை உங்களுக்கு நல்லா இருக்கும், எனக்கு எப்படி நல்லா இருக்கும்? ப்ளீஸ் சார், உங்களுக்கும் நல்லா இருக்கும். ஒரு வாட்டி கேளுங்க சார். சொல்லு. எங்க தாத்தா பிறந்ததும் அழுதார் சார். எந்த தாத்தா வந்தாலும் பிறந்த உடனே அழுவாங்கடா சார். எங்க தாத்தாவுக்கு 5 வருஷம் ஆனதும் 5 வயசு ஆயிடுச்சு சார். அதையப்ப இப்படி ஆச்சரியமா சொல்ற பத்மராவ்? யாரா இருந்தாலும் பிறந்த 5 வருஷம் ஆனா 5 வயசு தான் ஆகும். எங்க எல்லாருக்காகவும் எங்க தாத்தா ஜிலேபி செஞ்சார் சார். எங்க ஃபேமிலி ஃபுல்லா ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, நீங்க சாப்பிடுறது ஜிலேபி இல்லடா மைசூர் பாக்கடான்னு மாதிரி சிரிப்பாரு. முன்னாடி அவரோட 1000 கோடி சொத்தை இதோ இந்த கிருஷ்ணமாச்சாரிக்கு எழுதி உன்ற மாமனாரு உனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்காரு. உன்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறதுக்கு கூட எனக்கு வெக்கமா இருக்குடா. என் பேத்தியோட காதலுக்கு குறுக்க வந்து கேவலம் சொத்துக்காக அவளை கொல்லணும்னு நினைக்கிறீங்களாடா? டேய், ஹோமம் பண்ணதுனால கிடைச்ச பலனா? என் பேத்திய காப்பாத்துறதுக்காகவே கிருஷ்ணமாச்சாரிங்கிற ஐயர் வந்திருக்காரு. என் சொத்து எல்லாத்தையும் கிருஷ்ணா பேர்ல எழுதி வச்சிட்டேன். கிருஷ்ணா, என்னோட பேத்திக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அவளை நீதான் ஜாக்கிரதையா பாத்துக்கணையா? பாத்துக்கோ. இங்க பாரு கிருஷ்ணமாச்சாரி, இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில மர்டர் ஒண்ணுதான் பண்ணல. ப்ளீஸ், என்ற கையால மர்டர் பண்ண வச்சிராத. மரியாதையா கையெழுத்து போடு. போட மாட்டேன். போடலன்னு உன்னை சுட்டுருவேன்.
சுட்டுரு. ஐயோ ஐயரே, உங்களுக்கு பூஜை பண்ண மட்டும் தானே தெரியும், கண்ணை வச்சு சுடுறதுக்கு உங்களுக்கு தெரியாது. ஐயரே, உங்களுக்கு துப்பாக்கி சுடவும் தெரியுது. தனம் மூலம் இதம் ஜகத். இந்த உலகத்துல பணத்துக்காக எல்லாரையும் ஏமாத்துவாங்க, கொலைகளை பண்ணுவாங்க, மனிதாபிமானத்தை இழந்துருவோம். இந்த உலகத்துல நடக்கிற எல்லா தப்புகளுக்கும் பணம் மட்டும்தான் காரணம். அந்த பணம் எனக்கு தேவையில்லை. தாத்தா சொன்னதுல எனக்கு புரிஞ்சது என்னன்னா, ரேணுகா சந்தோஷமா இருக்கணும். அவ சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு பணம் தேவையில்லை. அந்த சொத்தை நீங்களே வச்சுக்கோங்க. சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு பணம் அவசியம் கிடையாது. எங்க தாத்தாவோட அஸ்தி எங்ககிட்டயே கொடுத்ததுக்கு உங்களை வாழ்நாள் பூரா மறக்க மாட்டோம். இது உங்க தாத்தாவோட அஸ்தி மட்டும் இல்லைங்க, உங்க தாத்தா மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு. டேய் ஜாக்கிரதையா புடி, நீ பெரிய மனுஷன் பா. பாட்டியோட அஸ்தியை காசியில கரைச்சாங்க, நாளைக்கு நான் போனதுக்கு அப்புறம் என் அஸ்தியையும் காசியிலேயே கரைக்கணுமா? சாமி என்ன விட்டா போதுண்டா சாமி, இந்த தேசத்துல எங்களுக்கு சோறு அத காமி. எங்க தாத்தா எங்களுக்காக பிறக்கும் போது அழுதாருன்னு சொல்லணும்ல. மூட தூக்க வச்சான், டப்ப பொட்டியும் தூக்க வச்சான், நெத்தியில் வர சித்திட காணும் போடா நீயும் போடா. பணம் கையில் இல்ல அது அவங்கிட்ட சொல்ல, பசி என்ன கொள்ளுதடா உன்னை கடிச்சுக்கவா. அடனா என்ன செய்ய இந்த மனுஷ பயல வைய, என் தலைவீதிய தலையில் அடிச்சு என்னத்த சொல்லுவேடா. போகாதே அமெரிக்க யாத்திரை, நம்மளோட கோச்சாரம் எல்லாம் போச்சிடா. ஆச்சாரம் நம்மளின் மூச்சடா, அட அவச்சாரம் இங்கே ஆச்சடா. போகாதே அமெரிக்க யாத்திரை, நம்மளோட கோச்சாரம் எல்லாம் போச்சிடா. ஆச்சாரம் நம்மளின் மூச்சடா, அட அவச்சாரம் இங்கே ஆச்சடா. அமெரிக்க யாத்திரை, நம்மளோட கோச்சாரம் எல்லாம் போச்சிடா. ஆச்சாரம் நம்மளின் மூச்சடா, அட அவச்சாரம் இங்கே ஆச்சடா.